नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த பாகவத சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்தில் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும், அது இன்று படித்தது 24வது ஸ்லோகம். யஸ்மா அதாது ததீரூட பயாங்க வேபோ மார்க்கம் சபதி அரிபுரம் ஹரவத்தி தோக்ஷோ दूरे सुगृन्मदीदरो सुसौ सुसौ सुनौ दृष्ट्याः तादप्यमानमघरो रघनक्रचक्रः। தூரத்திலுள்ள தமது அந்தரங்க தோழியின் சீதையின் பிரிவால் துயருற்ற பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் சர்க்கலோக ராஜ்யத்தை எரித்துவிட விரும்பிய ஹரனுடையதைப் போன்ற சிவந்த கண்களுடன் ராவணனின் நகரத்தின் மீது பார்வையை செலுத்தினார். மகா சமுத்திரவாசிகளான சுறா மீன்கள், பாம்புகள் மற்றும் முதலைகளைப் போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் பகவானின் கோபமான பழுத்து சிவந்த கண்களின் உஷ்ணத்தால் எரிக்கப்பட்டன. இதனால் பயம் கொண்டு நடுங்கிய மகா சமுத்திரம் அவருக்கு வழிவிட்டது. ரைட். அப்போ நம்ம கடந்த சில தினங்களாகவே ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தம், அதில் வந்து 7வது அத்தியாயம் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமை. ஒரு அவதாரம் பகவான் எதுக்கு செய்கிறாரு, அந்த அவதாரத்துக்கு பின்னாடி அவருடைய டியூட்டி என்ன, மெயினான டியூட்டி என்ன, பகவானுடைய அவதாரத்துக்கு முக்கியமான கடமை என்ன, ஏன் பகவான் அவதரிக்கிறார், பக்தர்களை காப்பதற்கும் அசுரர்களை தண்டிப்பது. பரித்ராணாய சாதுனா வினாச்சாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, நான் யுகம் தோறும் அவதரிக்கிறேன். தர்மசிய கிளானி, தர்மசிய கிளானிர்னா பக்தர் ஜனங்க எப்போ தர்மத்திலிருந்து விலகிடுறாங்களோ அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் தோன்றுகிறார். தர்மசிய கிளானிர் பவதி பாரத யதா யதாகி தர்மசிய கிளானிர், தர்மத்திலிருந்து ஜனங்க விலகும் போது அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக அப்யுத்தானாம் அதர்மசிய, அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம். சம்பவாமி யுகே யுகே சுஜாமியகம், நான் உள்ளவாறு தோன்றுகிறேன், யுகம் தோறும் தோன்றுகிறேன். கிருஷ்ணா சொல்ற அப்ப பகவானுடைய ஓரொரு அவதாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கடமை உண்டு பார்த்தோம். ஹம்ச அவதாரத்துல குமாரர்களுக்கும் நாரதருக்கும் பிரம்மருக்கும் ஆத்மீக அறிவிப்பு ஓட்டினாரு. கபில தேவரை அவதரித்து தேவகுதிக்கு மூலமாக தேவகுதி அன்னைக்கு ஆன்மீக அறிவு போட்டது போல நமக்கு ஆன்மீக அறிவு கொடுத்தாங்க. அப்ப ஹம்ச அவதாரம், கபில அவதாரம், நான்கு குமார அவதாரம், நாரத அவதாரம், இவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஆன்மீக அறிவு போட்டுறதுக்காக தோன்றினாங்க. அதுக்கப்புறம் வராக மூர்த்தியாக அவதாரம் பண்ணார், ராம அவதாரம், இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்கள். அவதாரங்கள் வந்து நித்தியமானது, அவதாரங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். பகவான் கடல் அலை போல ரூபாருன்னு சொல்றாரு. கடல் அலை வந்து எவ்வளவு கவுண்ட் பண்ணவே முடியாது, இவ்வளவுதான் இருக்கு கடல் அலைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி எண்ணிலடங்கு அவதாரங்கள், அந்த எண்ணிலடங்கு அவதாரங்களை அதுவும் ஆறு வகையா பிரிச்சிருக்கலாம். என்னென்ன ஆறு வகையா பிரிச்சது, மன்வந்திர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம், லீலாவதாரம், குணாவதாரம், யுகாவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம் சொல்லியாச்சு. அப்ப இந்த ஆறு வகையா நம்ம பகவானுடைய அவதாரங்கள் இந்த ஆறு வகையில். சிலப்ப பகவான் நேரடியாக அவரே தோன்றுகிறார், சில சமயம் தன்னால் சக்தி இழக்கப்பட்ட அவதாரமாகவும் தோன்றுகிறார். அப்ப இங்க ராமச்சந்திர பிரபு ஸ்வயம் பகவான், லீலா அவதாரம் பகவானே ராமச்சந்திர பிரபுவா தோன்றினார். அப்ப இந்த மூன்று ஸ்லோகம் நேற்று படித்தது, இன்று நாளை, இந்த மூன்று ஸ்லோகமும் ராமருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், இதை நம்ம பல முறை கேட்டிருக்கோம். ராமாயண கதை பல முறை கேட்கிறோம். அப்ப ஏன் திரும்பி பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல வருது, முதல் ஸ்கந்தத்துல வருது, அப்புறம் 9வது ஸ்கந்தத்துல வருது, திரும்ப திரும்பி? அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோமோ அவளுக்குள்ள ஹிருதய தூய்மையா
பகவானுடைய லீலைகளை கேட்கிற மாதிரி. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக, யார் என்னுடைய லீலைகளை உள்ளவாறு அறிந்து கொள்கிறார்களோ, தியக்துவா தியக்துவான இந்த உடலை விடுறது, தியக்துவா தேகம் உணர் ஜன்ம நெய்தி மறுபிரிவு கிடையாது, மாமேதி என்னையே அடைகிறார்கள். அப்போ பகவானுடைய லீலைகளை நம்ம எவ்வளவு தூரம் படித்தாலும் எவ்வளவு தூரம் கேட்டாலும் அது திகட்டாது, அது அமிர்தம் போல. அதனாலதான் பக்தர்கள் சங்கத்தில் வரும்போது பகவானுடைய கதைகளை பேசிட்டே இருப்பார், ராமாயணம் மகாபாரதம் பகவானுடைய அவதாரங்கள் லீலைகள், பல்வேறு பண்டிகைகள் திருவிழாக்கள் வருது, நரசிங்க வருஷ வருஷம் நரசிங்க சதுர்தசி வரும், வருஷ வருஷம் ராமநவமி கொண்டாடுறோம், வருடா வருடம் ஜென்மாஷ்டமி. அப்போ இதே கதைகளை தான் திரும்ப பேசுறோம், புதுசாக ஏதாவது கதை உருவாக்குறோமே, புதுதாக கதை உருவாக்குனா அது தவறாயிடும், அது சம்பிரதாயம் இல்லை. யாராவது என்னங்க நீங்கள் எப்போவுமே ஒரே கிருஷ்ண கதை தான் சொல்கிறீங்க, இந்த தடவை வேற ஏதாவது கிருஷ்ண கதை சொல்லுங்கன்னா அப்போ நம்மளாம் புதுசாக கற்பனை பண்ணியெல்லாம் சொல்ல முடியாது, அப்படி பண்ணால் அது அதிகாரப்பூர்வமானதும் கிடையாது. பாகவதத்தில் என்ன இருக்குது, புராணங்கள் என்ன இருக்குது, பகவான் எந்த மாதிரி லீலை பண்ணாங்க, அப்படி அந்தரங்க காரணம் என்ன, வெளிப்புறமான காரணம் என்ன, ஜெய ஜெகநாதன், வெளிப்புறமான காரணம் என்ன, பகவானுடைய லீலைகள், பகவானுடைய லீலைகள் காரணமற்ற காரணமற்ற கருணையினால் பகவான் இங்கே தோன்றுகிறார். அப்போது வைணவர்கள் ஆச்சாரியர்களுடைய விளக்கங்களை படிக்கும் போதும், பூர்வாச்சாரியர்கள் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், நரத்தோம்தாஸ் தாக்கூர், ஜீவகோஸ்வாமி, பலதேவ வித்யாபூஷணர், மதுவாச்சாரியா, இவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக பகவானுடைய லீலைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவங்களுடைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதே போல் பிரபுபார் மாதிரி ஆச்சாரியர்கள் அதை நமக்கு புஸ்தகமாக கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய விளக்கங்களை வந்து பிரபுபார் தன் புஸ்தகம் மூலமாகவும் அவருடைய கமெண்ட்ரி அவர் விளக்கம் கொடுக்கும் போதும் முந்தைய ஆச்சாரியருடைய விளக்கங்களை எடுத்து உதாரணமாக கோட் காமிச்சு கோட் பண்ற உறுதிப்படுத்துறாரு. ஆச்சாரியர் எப்படி உறுதிப்படுத்துறாரு, தன் சொந்த கருத்தினால் உறுதிப்படுத்தல, கற்பனை செய்து உறுதிப்படுத்தல, முந்தைய ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கொடுத்தாரு. ஏன்னா பிரபுபாதர் உபன்யாசம் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும், காரணம் என்ன, பிரபுபாதர் வந்து கிருஷ்ண உணர்வை நேரடியாக கொடுக்கிறார், எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நேரடியாக கொடுக்கிறார். அவருடைய தூய்மையினால பிரபுபாதிலிருந்து ஒரு முறை கேட்டால் கூட நம்ம ஹதயத்தில் மாற்றம் ஏற்படும், பிரபுபார் மாதிரி ஆச்சாரியிட்டிருந்து கேட்கும்போது பக்தர்கிட்ட, தூய்மையான பக்தர்கிட்ட கேட்கும்போது, நம்மை போல உள்ளவங்களும் பக்குவம். அதனால தான் நித்தியம் பாகவத சேவை நம்ம தினமும் படிச்சுட்டே இருக்கும், அப்போ தான் நமக்கு ஹதயம் தூய்மையாகும், தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ராமச்சந்திரனுடைய மகிமைகளை நாம் திரும்ப திரும்ப கேட்கறதுனால, படிக்கிறதுனால, நினைவில் கொள்றதுனால நமக்கும் ஹதயம் தூய்மையடையும். அப்போ ராமாயணம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, நேற்று என்ன படித்தோம் ராமாயணத்திலிருந்து, நமக்கு ராமாயணம் என்ன கற்றுக் கொடுத்தது, ராமச்சந்திர பிரபு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, கைகேயி மாதா நீ வந்து காட்டுக்கு போகணும் இல்லையா, இப்போ உள்ள பசங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க, இது எவ்வளோ பெரிய தியாகம் இல்லையா, சின்ன விஷயம் விட்டு கொடுக்க மாட்டோம், நம்ம சின்ன விஷயத்தை நம்மளால் விட்டு தர முடியாது, பேனா பென்சிலு நோட்டு புக்குகள்லாம் சண்டை போடுவாங்க பசங்க இல்லையா, இது என்னுடைய மொபைல் நான் தான் யூஸ் பண்ணுவேன், நீ ஏன் எனக்கு என்ன கேட்காம ஏன் எடுத்த, யார் கேட்ட எடுத்த நீ, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வயசுல ஃபைட் பண்ணும், கரெக்டா இல்லையா. ஆனால் ராமச்சந்திர பிரபு ராஜ்யத்தையும் விட்டு கொடுத்தாரு, தன் தந்தையோட ஒரே வார்த்தை, அப்பா சொல்லிட்டாரு நீ மொபைல் தொடக்கூடாது, நீ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மொபைலை டச் பண்ணணும், அப்புறம் கிருஷ்ணருடைய கதைகளில் பாகவதம் கேட்கறதுக்கு டச் பண்ணணும்னு சொல்லிட்டேன், அதை அப்படியே ஃபாலோ, எனக்கு அது கூட சுதந்திரம் இல்லையா அப்படின்னு நான் வந்து ஃபைட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம ஏதாவது ஏன்னா அது அப்படியே போய் நம்ம டைம் அப்படியே எடுத்துடும், டைம் சாப்பிட்டுடும் நமக்கே தெரியாது, அப்படியே போயிடும் நேரம் போயிடும். நம்ம என்ன என்கேஜ் பண்ணிக்கணும், நம்மளை வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், என்கேஜ் பண்ணிகிட்டே அந்த மனதுக்கு சேவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மனதுக்கு சேவை கொடுக்கலைன்னா மனது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், அவர் பௌதிக விஷயத்தில் போகும். அப்போ ராமச்சந்திர பிரபு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆர்கியூ பண்ணல பேரண்ட்ஸ்கிட்ட, எனக்கு ரைட் இருக்கே, எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு நான் போறதுக்கு, எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு ராஜ்யம் பண்றதுக்கு, நான் தான் மூத்த பையன், யாரை கேட்டு நீங்க வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஃபைட் பண்ணலாம். இப்பெல்லாம் கோர்ட்ல கேஸ் போட்டுருவோம் அப்பா மேல இல்லையா, எனக்கு நான் மூத்த பையன் இருக்கும்போது ரெண்டாவது பையனுக்கு சொத்தை எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பா மேல கேஸ் போடுவோம், இல்ல குண்டரை வச்சு அடிச்சிடுவான், அந்த மாதிரி அவனே அடிச்சாலும் அடிச்சிருவான், அந்த மாதிரி காலந்தர். பட் ராமச்சந்திர பிரபு எப்படி ஒரு மகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு காமிச்சார். தினமும் காலையில் தசரதுடைய பாதத்தை தொட்டு வணங்குவார், கௌசல்யா சுமித்ரா கைகேயி இவங்களை வந்து வர்ஷிப் பண்ணுவார்,
வழிபாடு பண்ணுவாங்க. யுதிஷ்டிர மகாராஜா அப்படிதான். யுதிஷ்டிர மகாராஜா காலையில் எழுந்த உடனே திருதராஷ்டிரனுடைய பாதத்தை தொட்டு வணங்குறார். திருதராஷ்டிரர் யாரு, இவங்க அழிஞ்சு போகணும்னு நினைச்சாரு. நம்ம பண்ணுவோமா அப்படி? இப்ப நமக்கு ஒரு சித்தப்பா இருந்தாங்க, பெரியப்பா இருந்தாங்க, நம்ம குடும்பத்துக்கு நிறைய வஞ்சகம் பண்ணிட்டாங்க, தச வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீ வச்சாங்க, நம்மளை கொல்ல பார்த்தாங்க. நம்ம போய் காலையில் எழுந்திரிச்சு பெரியப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நம்ம காலில் விழுவோமா? காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவோம் இல்லையா? கலியுகத்தில் வந்து இவ்வளோதான். கலியுகத்தில் மன்னிக்கிற குணம் குறைஞ்சிக்கிட்டே வரும். மன்னிக்கிறதும் மறந்து விடுவதும் இதுதான் வைஷ்ணவனுக்கு அழகு. வைஷ்ணவர்னாலே மன்னிக்கணும் மறந்துடணும். அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணார், அவர் பெரியப்பா வந்து இவங்களை எதிரியாக பார்த்தாங்க, ஆனால் யுதிஷ்டிரன் அப்படி பார்க்கல. மகாராஜ் யுதிஷ்டிரன் என்ன பண்ணாரு, காலையில் எழுந்து பார்க்கும்போது தேடுறாரு பெரியப்பாவை காணோம். பெரியப்பா சித்தப்பா யாரை காணோம்? என்ன பண்ணார் விதுரா, விதுரர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணுவார் கூர்மையான வார்த்தைகளால். ஏ துருதராஷ்டிரா, நான் உனக்கு அவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன், நீ கேட்கல. தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தார் விதுரர். விதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தவொடனே யுதிஷ்டிர மகாராஜ் அவர் பாதங்களை வந்து நமஸ்கரிக்கிறார். நீங்களே ஒரு புனிதமானவர் தான், நீங்க ஏன் புனித ஸ்தலத்துக்கெல்லாம் போகணும் இல்லையா? தீர்த்தி குருவந்தி தீர்த்தாணி விதுர மகரிஷி, விதுர மகாத்மாவே நீங்க தூய்மையானவர், உங்க ஹிருதயத்தில் எப்படி பகவானை சுமந்திருக்கீங்க, நீங்க தீர்த்தாடணும்னு போக வேண்டியதில்லை. இப்ப நம்மள மாதிரி பாவிகள் போய் கங்காள யமுனையில குளிச்சா அது நியாயம் இல்லையா? நான் பாவி, நான் போய் கங்கையில யமுனையில குளிச்சா எனக்கு பாவம் போகும், யமுனையில் குளிச்சா புண்ணியம் போடு பக்தி கிடைக்கும். விதுரர் மாதிரி யார் ஏன் போறாங்க? விதுரர் மாதிரி மகாத்மாக்கள் போகும்போது அந்த புனித ஸ்தலமும் புனிதம் ஆகிவிடும். நம்மை மாதிரி பாவிகள்லாம் போய் அசுத்தம் பண்ணிட்டு வந்துடணும் இல்லையா? இந்த மாதிரி மகாத்மாக்கள் போகும்போது அந்த இடமும் தூய்மையாடும். அப்ப யுதிஷ்டிர மகாராஜா விதுரரை வரவேற்று அவருக்கு உபசரணை பண்ணி அவர் வழிபாடு பண்ணாங்க. அப்ப அடுத்த நாள் காலையில் அன்னைக்கு என்ன நடந்தது, விதுரர் போய் திருதராஷ்டிரன் போய் பார்த்தார் தன் சகோதரன். ஏன்னா 100 பசங்க இறந்து போயிட்டாங்க, எல்லா கௌரவர்களும் ஒட்டுமொத்த பேரும் அழிக்கப்பட்டாங்க மகாபாரத யுத்தத்தில். இப்ப பிள்ளைகள் எல்லாம் எழுந்து கவலையில வந்து உட்காந்துருக்கான் திருதராஷ்டிரன். அவ போய் சொல்ற, நான் அன்னைக்கே சொன்னனே, கேட்டியா நீ, பார் எல்லாம் இழந்துட்டேன், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் உனக்கு இந்த பற்றுதல் விடல, நீ இன்னும் என்ன பண்ற, அரண்மனை வாழ்க்கையில உனக்கு வயசாயிடுச்சு, உன் பிள்ளைகள்லாம் இறந்து செத்து போனாங்க, இப்பயும் நீ அரண்மனை வாழ்க்கையில உட்காந்துருக்கியே, எந்த பீமனை கொல்லணும்னு நினைச்சியோ அவன் சாப்பிட்ட மீதி சாப்பாட்டை நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, எச்ச உணவு சாப்பிட்ற உனக்கு வெக்கமா இல்ல? திருதராசு ஹயத்துல ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. நான் என்ன செய்யணும், இப்போ பேசாம என் கூட வா, காட்டுல போய் தவம் பண்ணலாம், அப்படியே பிரம்மத்தை அடைஞ்சி பகவான்ட்ட போயிடலாம். நான் விருதுரரை வந்து திருதராசிரியும் காந்தாரியும் ராத்திரி ஒரு ராத்திரி அழைச்சிட்டு போயிட்டு, காலையில் யுதிஷ்டிர மகாராஜ் எழுந்து வந்து பெரியப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ண வர்றாரு. பெரியப்பாவை காணோம், சித்தப்பாவை காணோம், அழற. இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கு இல்லையா? தன்னை கொல்லணும்னு நினைச்சவங்களை கூட வழிபாடு பண்ணாங்க, இதான் வைஷ்ணவர். தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களை கூட கருணை பாதிச்ச. பெரியப்பாவை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேனே, அவர் எங்க போனார் தெரியல, தேடுறார் ஆட்களை விட்டு தேடுறாரு, எல்லாம் காண மறைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். திரௌபதி திருதராஷ்டிரா விதுரா காந்தாரி குந்தி அப்படியே போயிடும் ஹிமாலயத்துக்கு போய் தவம் பண்றதுக்காக போயிட்டாங்க. அங்க போய் அந்த உடலை விட்டு திருதராஷ்டிரன் விதுரருடைய சங்கத்தினால பெரும் பாவி, ஒட்டுமொத்த மகாபாரத யுத்தத்துக்கும் காரணமானவன் திருதராஷ்டிரன். ஆனால் விதுரருடைய கருணையினால அவனுடைய மரணம் வந்து துர்மரணம் ஆகலை, இல்லாட்டி அவனு கொடூரமான மரணம் அடைய வேண்டியது. துரியோதனனை போல அவன் பிள்ளைகளை போல கொடூரமான மரணம் அடைய வேண்டியிருந்தவன் விதுர மகாத்மாவுடைய சங்கத்தினால அந்த உடலை விடும்போது பிரம்மத்தையே தியானம் பண்ணி அப்படியே அந்த உடலை நெருப்பு மூட்டினா அந்த நெருப்பில் காந்தாரி இறங்கி பிரவேசித்தாங்க. ரெண்டு பேரும் அந்த உடலை விட்டு மேல் உலகத்துக்கு போனாங்க. ஒரு சாதுவுடைய சங்கம் அவங்கள வந்து அவங்க செய்த பாவத்திலிருந்துலாம் விடுவித்தது அவங்களை. அதுபோலதான் ராமாயணத்திலையும் ராமச்சந்திர பிரபு பொறுமையின் சொரூபம், பொறுமை எல்லாம் சகிச்சுக்கிட்டார். கைகையுடைய வார்த்தைகள் எல்லாம் சகிச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல, பரதனை நாடாளுட்டு நான் காட்டுக்கு போறேன். அப்போ பகவான் இந்த பூமியில் இருந்தபோது ஒரு சாதாரண மனிதனை போல செயல்படுறாரு. ஆனால் மனிதன் எப்படி தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு கற்றுக்கு, அவர் தான் தர்மத்தின் சொரூபம், தர்மமே அவர்கிட்ட தான் துவங்குது. அந்த தர்மத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு மகன் வந்து எந்த மாதிரி பேரண்ட்டுக்கு வந்து ஒபீடியண்டா இருக்கணும், எந்த மாதிரி பெற்றோருடைய வார்த்தையை வந்து தலை மேல வச்சு கொண்டாடணும். ஆனா பிரகலாதன் பண்ணவே இல்லையே, எர்ணிகசிபுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணவே இல்லை பிரகலாதன். இங்க ராமச்சந்திர பிரபு தசரதனுடைய வார்த்தைக்காக காட்டுக்கு போனாரு 14 வருஷம்.
பிரகலாதர் ஏன் பண்ண மாட்டேன்றாரு இரணியகசிபு சொல்றத கேட்கவே இல்லையே. கரெக்ட். பிரகலாத மகாராஜா இரணியகசிபு என்ன சொன்னார், ஏய் பிரகலாதா நீ விஷ்ணுடைய நாமத்தை சொல்லக்கூடாது. ஏன் விஷ்ணுடைய நாமத்தை சொல்ற, நான் உன்னை கொன்னுருவேன், நீங்க என்னென்னாலும் பண்ணுங்க, நீங்க இந்த உடலை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என்னால நாம ஜெபிக்காம இருக்க முடியாது. அப்ப பிரகலாதர் வந்து அவருடைய அப்பாவுடைய கட்டளைய வந்து நிறைவேற்றல, ஆனா அதே சமயம் அப்பாவை வந்து வெறுக்கல. ஏய் நீ மோசமான அப்பா, நீ ஒரு அசுரன் ராட்சசனே, உனக்கு கிருஷ்ண பக்தியே கிடையாது அப்படின்னு ஃபைட் பண்ணல, சண்டை போடல. இப்ப நம்மள என்ன பண்ணிடுவோம், சம்டைம் நாம கிருஷ்ண பக்தரா இருந்து அப்பா அம்மா கிருஷ்ண பக்தி இல்லையே, நான் உங்ககிட்ட போய் நீங்கெல்லாம் என்ன பண்ணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, ஒட்டகம் மாதிரி நாய் மாதிரி பூனை மாதிரி வாழ்றீங்க அப்படின்லாம் அவங்கள போய் திட்டு, அது தப்பு. நமக்கு பக்தருடைய சங்கத்துல வந்ததுனால எனக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு, என் பெற்றோருக்கு கிடைக்காதனால அவங்களை நிந்திக்கிறது அந்த பாவம் வந்து சேரும், அவங்க எடுத்துக்கொள்ளல. அப்ப என்ன பண்ணணும், ரொம்ப பணிவா பிரகலாதர் மாதிரி, பிரகலாதர் ரொம்ப பணிவா சொல்லி கொடுத்தாரு, அப்பா நீ தப்பு பண்ற, உன நீயே வந்து கடவுள் நினைச்சிட்டு இருக்க, அது முட்டாள்தனம், கடவுள் ஒருத்தரு தான், விஷ்ணு தான் கடவுள், அவர் தான் சரணாகதி பண்ணணும், அவருக்கு தான் சேவை பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப பணிவா சொன்னார். ஆனா இரணியகசிபுக்கு அகங்காரம், இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது, அதான் இந்த கலியுகத்துல இரணியகசிபு மாதிரி பொய் அகங்காரம். சம்டைம் நம்ம நம்ம சொந்தக்காரர்களுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க, ஏய் நீ நான் பார்த்து வளர்ந்தவன், நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க, போடா போடா எல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபால்ஸ் ஈகோ, அந்த அகங்காரம் விடாதவங்களை, இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது. சில நேரம் மனைவி பக்தர் ஆயிடுவாங்க, மனைவி சொன்னா கணவர் கேட்க மாட்டாரு, ஏய் நீ சொல்லி நான் கேட்கணுமா, சிலப்ப கணவர் பக்தரா இருப்பாரு மனைவிட்ட சொன்னா கேட்க மாட்டாரு. இப்ப அந்த பொய் அகங்காரத்திலிருந்து வெளியில வராத வரைக்கும் அவங்களால கிருஷ்ண பக்தி ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. அதனால பணிவாதான் சொல்லணும், பணிவு நம்முடைய நடத்தை மூலமா அவங்க பக்தராகணும். சரி பரவாயில்லையே, இவங்க வந்து ஹரே கிருஷ்ணா போனதுக்கு இஸ்கானுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க நம்ம கிட்ட முன்ன மாதிரி ஆர்கியூ பண்றதில்ல, வாதம் செய்யறதில்ல, என்ன சொன்னாலும் அமைதியா இருந்துடுறாங்க, சண்டை போடுறதுல பொறுமையா இருந்துக்கிறாங்க, அப்ப ஏன் அவங்களை தொந்தரவு பண்ணுங்கிற தளத்துக்கு வந்துருவாங்க. சரி அப்ப நல்லா இருக்கே இந்த குணம், அப்ப நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவங்களா வழி வழியில வந்து ஏத்துக்கிற மாதிரி நம்ம நம்ம சேவை பண்ணிருந்தோம், அவங்க அவங்க வெக்கப்படுற மாதிரி நடத்துக்கணுங்கிற திருவள்ளுவர். அவங்க நமக்கு கொடுமை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நான் பொறுத்துக்கிட்டே இருந்தேன், மாறாக நான் அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவங்களுக்கு வெக்கமாயி போயிடும், சே இப்பேற்பட்டவங்களுக்கு போய் நான் அப்படி பண்ணிட்டேனே. ஒரு கணவன் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு மனைவியை, நீ கோயிலுக்கு போகக்கூடாது ஜெபிக்க கூடாதுங்களா, மனைவி பொறுத்துக்கிட்டே சேவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு நாள் அவருக்கு வெக்கமாயிடும், சே இப்பேறி பண்ணக்கூடிய ஒரு சேவை பண்ணக்கூடிய பொண்ணையா நான் தொந்தரவு பண்ணேன். அதே போல மனைவி பக்தரா இருக்காங்க, கணவன் பக்தனா இல்லைனா அவங்க சேவை பண்ணிட்டே இருக்கும். அப்படி அவங்க வந்து நம்முடைய சேவையில நம்ம குணத்தினால அவங்க கவரப்படுவாங்க. வேற வழி நம்ம போய் ஆர்கியூ பண்ணி இது பண்ணிடலாம் அவங்களை பக்தராக்கிட முடியாது, ஏ நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன். ஸோ வந்து அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம இஸ்கான்ல வந்த உடனே கிருஷ்ண பக்தியில வந்த உடனே நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், நாம ஜபித்துட்டு பாகவதெல்லாம் கேட்டு வீட்டில் போய் அன்னைக்கே நம்ம பெரிய பக்தராகிடுவோம், நம்ம ஆ நான் இன்னையில இருந்து அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் நான் இஸ்கான்ல போறேன், ஐயோ என்னாச்சு இப்படி ஆயிட்டானே, அப்புறம் என்ன நடக்கும், அவங்கள போய் நீ இது சாப்பிடக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னா, ஏய் நீ உன் வேலையை பாரு இல்லையா, அப்புறம் அவங்க இஸ்கானையும் வெறுப்பாங்க பக்தர்களையும் வெறுத்துடுவாங்க. இஸ்கானா அங்க போய் தான் என் பையன் இப்படி ஆனா, என் ஒய்ஃப் அப்படி ஆனா, என் ஹஸ்பண்ட் அப்படி ஆனா. ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு உத்வேகம் இருக்கும், அந்த வேகத்தை கொண்டு போய் ஃபேமிலி மேலே போடக்கூடாது, அப்படியே பொழையிட்டா மெதுவாக அப்படியே பண்ணி சரி அவங்கள அப்படியே தாஜாலாம் பண்ணி அப்படியே சேவை பண்ணி பண்ணி அவங்கள கொண்டு வரும், பரவாயில்ல இவங்க முன்ன மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் இங்கே வந்து ஆர்கியூ பண்ணுறதில்ல அப்படிலாம் வருவாங்க. அந்த மாதிரிலாம் ராமச்சந்திர பிரபுட்டு வந்து கற்றுக்கணும். ராமச்சந்திர பிரபு கைகை என்ன சொன்னாலும் பகவான் அவர்கிட்ட வந்து கோபம் காமிக்கல, நியாய தன்னுடைய உரிமைக்காக அவர் போராடலை, அவர் விட்டு கொடுத்துட்டார், சரி போட்டும் என்ன காட்டுக்கு போனார். அப்போ லக்ஷ்மணா லக்ஷ்மணன் ஒன்றும் காட்டுக்கு போகணும்னு கிடையாது இல்லையா, லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும்னு தசரதர் வர வாங்கல, ஆனால் இதுதான் சகோதரன். சகோதரன்னா எப்படி, அண்ணனுடைய கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கிட்டார், இப்போ எடுத்துக்குவாங்களா, அண்ணா நீ ரொம்ப கஷ்டப்படுற நான் உன் கூட வரேன், ஓட உன் கஷ்டத்தை நீ அனுபவம் எனக்கு என் கஷ்டம் இல்லையா. இந்த காலத்தில் யாருமே இந்த கலியுகம், கலியுகத்தில் ஒன்ஸ் ஒரு ஏஜ் வந்து ஒரு வயது ஒரு ஒரு வேலை உத்தியோகம் வந்துட்டு அவன் தனி கொடுத்துருவோம், தனித்தனியாக போயிடுவான்,
அண்ணனாவும் தம்பியாகும். அவனுக்கு அவன் குடும்பமே பெருசு. இது மாதிரி கலியுகத்துடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். முன்னெல்லாம் வந்து எல்லா ஃபேமிலியிலையும் வந்து ஒன்றா இருந்து எல்லாம் சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்க, ஒரு பெரிய விருந்து பண்ணுவாங்க, தினமும் எல்லாரும் சாப்பிடுவாங்க, தினமும் திருவிழா போல தான் இருக்கு. இன்னைக்கு இல்லை பெரியவங்க யாரும் இல்லை வீட்டில், ஏன்னு கேட்க யாருமே இல்லை. சித்தப்பா இல்லை, பெரியப்பா இல்லை, மாமா இல்லை, அத்தை இல்லை, அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போ யாரோ ஒத்துரு சொல்லியாவது கேட்பாங்களே, சரி இப்படி பண்ணக்கூடாதுடா, சித்தப்பா சொல்கிறாரு, பெரியப்பா சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ வந்து அவனுக்கு வெக்கம் வந்துடும், பண்ண மாட்டான். இங்கே வந்து எல்லாம் வந்து யந்திரமயமாகி தனித்தனியாக இல்லை தனிமையில் இருக்கு, தனிமையில் ஒரு யந்திரத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. மொபைல் ஃபோனோட யந்திரமயமாயிடுச்சு கலியுகத்தில். அப்போ என்ன நடந்தது, லக்ஷ்மணனுக்கு ஒன்றும் இல்லை போகணும்னு, சரி லக்ஷ்மணா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவன் அம்மா கூப்பிட்டு, டே லக்ஷ்மணா உனக்கு என்ன தலையெழுத்தாடா, ராமன் தாண்டா காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கா, நீ போகாதடா, நீ என் பிள்ளை இல்லையாடா, என் அம்மா இல்லடா, கண்ணு அன்பு அம்மா தம் கண்ணு என் மடியில் உட்காந்துக்கடா, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்டா, அப்படியா பண்ணாங்க சுமித்ரா. சுமித்ரா என்ன சொன்னாங்க, லக்ஷ்மணா இன்னையிலிருந்து உனக்கு காடுதான் அயோத்தியா, இன்னையிலிருந்து உனக்கு காடுதான் அயோத்தியா, ராமன் தான் தசரதன், சீதை தான் சுமித்ரா, திரும்பி வந்த பக்கம் திரும்பி பார்த்துறாரு, போ சேவை பண்ணு. எப்படி ஒரு அம்மா, எப்படி அனுப்பிச்சு வச்சாங்க. கைகை என்ன பண்ணா, கைகைக்கும் சுமித்ரிக்கு தான் வித்தியாசம். கைகை தன் மகன் பரதன் நாடாளணும், அதை பார்த்து ரசிக்கணும், இது வந்து பௌதீகத்தில் உள்ள ஒரு அட்டாச்மெண்ட். ஆனால் சுமித்ரா என்ன பண்ணா, தன் மகன் ராமனுக்கு சேவை பண்ணணும், ராமனுடைய சேவை, ராமனுக்கு சேவை, ராமனுக்கு சேவை பண்ணணும், அதுதான் சுமித்ரா விரும்பினா. அப்போ தசரதனை லக்ஷ்மணனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பித்தாள் சுமித்ரா, அப்பேற்பட்ட அம்மா. அவளுக்கு வைஃபும் இருக்காங்களே, மனைவி இருக்காங்க. லக்ஷ்மணா வந்து இப்போ ராமர் சேவைக்கு போறாரு, மனைவி கூட கூட்டிட்டு போனா எங்க ராமருக்கு சேவை பண்ண முடியும் இல்லையா. அப்ப லக்ஷ்மணா வந்து மனைவியை விட்டுட்டார், அயோத்தியால நீ அம்மா கூடயே, நான் பிரபுவுடைய சேவை முடிச்சுட்டு வர்றேன். அப்போ பௌதீக பந்தம் எல்லாம் பிரபுவுடைய சேவைக்கு அப்புறம்தான். இதுதான் பகவான், பகவானே பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும். லக்ஷ்மணா பரம புருஷோத்தமன், பர பலராமன், அவர் நினைச்சிருந்தா அவங்க, நீ ராமா நீ உன் மனைவியை கூட்டிட்டு வர, நான் என் மனைவியை கூட்டிட்டு வரேன் இல்லையா. ஊர்மிளா ஒன்று கூட்டிட்டு போகலையே லக்ஷ்மணா, ஊர்மிளா கூட்டிட்டு போனா எங்க தன் மனைவியை பாதுகாக்கிறதுல நேரம் சரியா போயிடும். எப்படி ராமருக்கு சீதாவை வந்து பாதுகாக்கணுமோ அது போல கணவன் மனைவியை பாதுகாக்கணும். அப்ப நான் எப்படி என் மனைவியை அழைச்சின்னு போனா நான் எப்படி ராமனுக்கு சேவை பண்ண முடியும். அப்ப என்னுடைய நினைவு போல என் மனைவி மேலதான் இருக்கும், அதனால நான் நீ வீட்டிலேயே நான் வனவாசம் முடிச்சுட்டு வந்துடுறேன், பிரபுவுடைய சேவனை பண்ணிட்டு வந்துடுறேன். ஊர்மலையும் பொறுமையாக காத்திருந்தார். அப்போ எவ்வளோ தெய்வீகமான குணம் உள்ளவங்க. ஊர்மிளா வந்து சண்டை போடல, நீங்கள் எப்படி என்னை விட்டுட்டு போகலாம், நானும் வருவேன், நீங்கள் என்ன இப்படி சொல்லி என்ன கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் காட்டுக்கெல்லாம் போயிடுவீங்கன்னு இல்லை. இந்த காலத்தில் பொண்ணுங்க சண்டை போடுவாங்க, ஒருத்தர் கிருஷ்ண பக்தராக இருந்துட்டாங்க இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் கிருஷ்ண பக்தர் ஆகிட்டார், என்ன சண்டை போடுவாங்க, அது எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் ஆவேன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணீங்க இல்லையா. இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் வரும் சம்டைம். எல்லோருடைய ஃபேமிலியில சில சில வேலை நடக்கும், சில வேலை என்ன பண்ணிடுவாங்க, நடந்தா டு பி ஃப்ராங்க், நேர்மாற பேசணும், நேர்மாறா இருக்கணும். ஏன்னா முன்னெல்லாம் மேட்சிங்கு, முன்ன பொருத்தம் எதை வச்சு பார்த்தாங்க அப்படின்னா, பையனுக்கு வந்து நல்ல குணம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வச்சுதான் முதல்ல கல்யாணம் நிச்சயம் பண்றாங்கன்னா, பையன் வீட்டிலேருந்து ஆளுக போய் பொண்ணு வீட்டில் விசாரிப்பாங்க. அந்த ஊர்ல ஊர்ல யாராவது குரலி பேசிட்டா, ஐயோ அந்த பொண்ணா அடக்கா பிடாரிங்க, கல்யாணம் பண்ணிடாதீங்க, மாமியார் குடும்பம் பிடிச்சி ஆட்டிடுவான்னு அவ்வளோதான், ஐயோ வேணா வேணான்ருவான் இல்லையா. அதே மாதிரி இந்த பையனை பற்றி விசாரிக்கிற பையன் எப்படிங்க, பையன் நல்ல பையன் தாங்க, ஆனால் பழக்க வழக்கம் தான் சரியில்லை, ஏன்னு எப்பயாவது சிகரெட் பிடிப்பார், எப்பயாவது பசங்க கூட சுற்றுவார், அப்போ கொஞ்சம் கூட தண்ணி கூட போடுவார், நல்ல பையன்தானா, அப்போ வேணா வேணும் இல்லையா. இந்த மாதிரிலாம் முன்ன காலத்தில் விசாரிப்பாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பையன் எந்த மாதிரி குணம் இருக்கு அவருக்கு. அப்போ குணத்தின் அடிப்படையில் பொருத்தம் பார்த்தாங்க, ரெண்டு பேரும் நல்ல குணமாக இருந்தால் சேர்த்து விடலாம். இப்போ என்னாச்சு, ரெண்டு பேருக்கும் நல்ல குணம் இல்லை, அதனால எப்படியோ கல்யாணம் பண்ணி சண்டை போட்டு எப்படியோ இருக்குது, நம்ம வேலை முடிஞ்சது இல்லையா. பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுருந்த அவ்வளோதான், அவங்க அடிச்சு விட்டு குடுமை பிடிச்சிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட வராமல் இருந்தால் போதும், பஞ்சாயத்துக்கு வராமல் இருந்தால் போதும். அப்போ முன்ன கல்யாணங்கிறது திருமணங்கிறது எதன் அடிப்படையில் இருந்தால், குணத்தின் அடிப்படையில், பையனுக்கு நல்ல குணம் இருக்கா, நல்லா பக்தி பண்ணுறாங்களா,
பொறுமை இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு பையனா இருக்காரா, பெருசா பணம் சம்பாத்தி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இதை கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பெருசா சம்பாத்தி இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல பையனா இருக்கணும், ஒரு நல்ல பையனா பாருங்க அப்படி சொல்லுவாங்க இந்த புரோக்கர்கிட்ட. அது மாதிரி பொண்ணு பார்க்குறவங்களும் நல்ல பொண்ணா பாருங்க, கொஞ்சம் அடக்கமா பணிவா நல்ல சேவை பண்ணக்கூடிய பொண்ணா இருக்கணும், பெரிய படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல. இப்ப முதல்ல என்ன பாக்குறா, முதல்ல பொண்ணுகிட்ட சம்மதம் வாங்கணும், இந்த பையனை நீ கல்யாணம் பண்றது அவ சொல்லுவா, அவன் என்ன படிச்சிருக்கான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், எனக்கு வந்து இந்த காலத்துல ஒரு ஃபேமிலி ரன் பண்ணனா 100,000 குறைஞ்சது இருக்கணும், 100,000 100,000 பத்தாவது, நான் ஒரு பொண்ணு 100,000 வச்சு எப்படிங்க இந்த காலத்துல எல்லாம் சமாளிக்கிறது அப்படின்னா. அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வரும்போது எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஒரு பெரிய வீடு இருக்கணும், நல்ல ஒரு பேலஸ் பங்களா மாதிரி ஒரு வீடு இருக்கணும், 4-5 கார் இருக்கணும், என்ன வந்து வெளியெல்லாம் அழைச்சிட்டு போகணும், இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டுதான் மேரேஜ். இதெல்லாம் ஓகேனா கல்யாணம் பண்ணலாம். அது மாதிரி பையன் என்ன பண்றான், பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளா, அழகா இருந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அவனுக்கு ஆசை அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அழகு இருந்தா போதும், அழகு இருந்தா போதும், இந்த குணம் எல்லாம் தேவையில்லைன்னு. அப்புறம் என்னாச்சு, ரூபாவதி பாரிய சத்ரு, அழகான மனைவி எதிரி ஆயிட்டா அவனுக்கு, என்னாச்சு வீட்டுல ஒரே சண்டை தகராறு. அப்ப என்ன நடந்துச்சு, இப்போ கலியுகத்துல குணத்தின் அடிப்படையில் இல்ல, பௌதீகத்தின் அடிப்படையில பாக்குறாங்க, நல்ல காசு இருக்கா, பணம் இருக்கா, புகழ் இருக்கா, செல்வம் இருக்கா, அப்ப அழகு இருக்கா, இதெல்லாம் பார்த்து மேட்சிங் பண்றோம். இது பண்றதுனாலதான் நிறைய விவாகரத்து டைவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படாத ஒன்று இப்ப நடந்து, ஏன்னா தினம் ஒரு காலத்தில் இப்படியாவது கேள்விப்பட்டதே இல்லை, கணவன் மனைவி எப்படினாலும் அனுசரிச்சு வாழ்வாங்க, சரி அனுசரிப்பு தான் குடும்பம், என்ன பண்றது, நம்ம கர்மாப்படி வந்துடுச்சு, சரி பொறுமையா இருப்போம், இங்க எப்படி இல்லை. இப்போ ஊர்மிளா என்ன பண்ணாங்க, ஊர்மிளா வந்து லட்சுமணிட்டு போய் ஃபைட் பண்ணல, பிரபு என்ன தைரியம் உங்களுக்கு, ராமர் காட்டுக்கு போச்சுன்னு நீங்க எப்படி, நான் உங்களை நம்பி வந்தேன், எங்க தந்தை உங்களை கைப்பிடிச்சு அனுப்பிச்சு விட்டாரு, என்னை விட்டுட்டு நீங்க போலாமா, இல்ல நானும் உங்க கூட வருவேன். அப்ப முதல்ல ஃபைட் பண்ண சண்டை போடவும் இல்ல ஊர்மிளா. பாருங்க நிறைய பேர் நம்ம ஊர்மிளாவை பத்தி ராமாயணத்துல பேசுறதே இல்லை, அவங்க எவ்வளவு தெய்வீகமான குணம் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க நினைச்ச லட்சுமணிட்ட வந்து தன்னுடைய உரிமைக்காக போறாள், நான் மனைவி உன் மனைவி, நீ என்னை விட்டு போக உனக்கு என்ன இது இருக்கு, நீ என்ன கைப்பிடிச்சு இல்லையா, எப்படி என்ன விட்டுட்டு போலாம், ஊர்மிளா தனக்காக போராடி இருக்கலாம் லட்சுமணன்ட்ட. ரெண்டாவது நானும் கூட வருவேன், எப்படி ராமர் கூட சீதை வருவேன்னு நின்னாங்களோ பிடிவாதமா, அப்ப நானும் வருவேன் பிடிவாதமா நின்று லட்சுமணனால மறுக்க முடியாது, எப்படி மறுக்க முடியும், சீதாதேவி பிடிவாதமா நின்னாங்க, எப்படி நீங்க என்ன விட்டுட்டு போலாம், நீங்க கணவன் தானே, என்ன சொன்னார் ராமர், ராமர் வந்து கௌசல்யாட்ட பேசினாங்க, இப்ப கௌசல்யா வந்து கௌசல்யா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, இன்னைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஒண்ணு, ராமர் வந்து கௌசல்யாவை பாதை தொட்டு வணங்கினாங்க, நீ நீடுபடி வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க, அம்மா இந்த மாதிரி வந்து அப்பா வந்து கைகைக்கு வந்து வரம் கொடுத்துருக்காங்க, பரதன் நாடாளனும் நான் காட்டுக்கு போகணும், கேட்டவுடனே கௌசல்யோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வந்து மயங்கி விழுந்து தரையில விழுந்து கேவிக்கா, ராமா இது நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஒத்துக்கவே முடியாது, அப்ப ஒன்னு ஒண்ணு பண்ணட்டும், பரதனும் கைகையும் நாடாளட்டும், நான் உன் கூட வந்துடுறேன், என்னை நீ அழைச்சிட்டு போய் என்னால உன்ன பிரிந்து இருக்க முடியாது. அப்ப ராமர் சொன்னாரு, எப்படி அது சாத்தியமாகும், நீங்க கணவனுக்கெல்லாம் பணிவிடையை செய்யணும், உங்க தசரதர் அப்பா இருக்கும்போது நீங்க எப்படி என்ன அவரை விட்டு வர முடியும், இல்ல அப்பா இந்த நிலைமையில ரொம்ப மன உடைஞ்சு போயிருக்காரு, அப்பா வந்து மன உடைஞ்சு போய் அழுதுட்டே இருக்காரு, அவர் யாரு சமாதானப்படுத்துவா. அப்ப சீதாதேவி கேட்டுட்டே இருந்தாங்க, இதன் அடுத்து சீதைகிட்ட வந்தார் ராமர், சீதே நீ எங்கேரு, நான் வனவாசம் போயிட்டு வந்தேன், நல்லா இருக்கு உங்க நியாயம், உங்க அம்மாவுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, அம்மா வந்து நீங்க அப்பா கூட இருக்கணும்னு சொன்னீங்க, கணவர் கூட இருந்து ஒரு பணிவிடை செய்யணும்னு, அப்ப நீங்க போற இடத்த விட்டு நான் எப்படி வர முடியும், உங்களை விட்டு நான் எப்படி இங்க இருக்க முடியும். அப்ப ராமர் சொன்னாரு, சீதா நீ வந்து ஜானகி ஜனகனின் புதல்வர், மிதிலையினுடைய மிதிலாவன் ராஜகுமாரியா வாழ்ந்தவர், பட்டு மெத்தையில படுத்து தூங்கியிருக்க, ராஜபோக உணவு, உனக்கு நிறைய சேவகிகள் பணிப்பெண்கள், நீ காட்டுக்கே போனதில்லை, நீ காட்டுல உன்னுடைய தாமரை பாதம் காட்டுல பட்டதே இல்லை, அங்க நிறைய முள்கள்லாம் இருக்கும், நிறைய கொடூரமான ஜந்துக்கள்லாம் இருக்கும், உனக்கு பயமா இருக்கும், உன்னால அங்க இருக்க முடியாது, நீ உனக்கு அந்த அனுபவமே கிடையாது, எப்படி இது சாத்தியமாகும், பரவாயில்ல என்ன நடந்தாலும் சரி, வாழ்வோ சாவோ அது உங்களோட தான், எனக்கு காடுதான் அயோத்தியா, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நான் உங்க கூட தான் வருவேன். சீதா மாதா நினைச்சு என்ன பண்ணிருக்கலாம், சரி அவன் எனக்கே தலையெழுத்து அவன் போறதுல போட்டு, இந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க இந்தியா, இந்த காலத்துல கணவர் சொல்றாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து வெளிநாட்டுல போய் வேலைக்கு போலான் இருக்கேன், துப்பாயில வந்து கொளுத்துற வெயில வேலை செய்ய போறேன், நீ என் கூட வரையா அப்படின்னா, நீங்க போய் வெயில வேலை பண்ணுங்க, நான் எங்க உங்க கூட வரணும், அந்த மாதிரி காலம் இல்லையா,
நீ கஷ்டப்பட்டு அது உன் தலையெழுத்து நியாயம் கூட வரணும். இதுதான் வால்மீகி வந்து அவருடைய பூர்வ பிறவியில முன்னைய வாழ்க்கையில அவர் ரத்னாகர்னு வழிப்பறிக்காரனர், வழிப்பறி பண்ணி கொள்ளையடிச்சுட்டு இருந்தார். அப்ப நாரத மகரிஷியை பார்த்தோன்னே நாரதர் சொன்னாரு, ரத்னாகரா நீ பெரும் பாவம் பண்ணிட்டு இருக்கேன்னா, எதுக்கு நீ பாவம் பண்ணி பண்ணி நரகத்துக்கு போவேன். அப்போ ரத்னாகர் கேட்டாரு, அப்ப நான் என்ன பண்றது, நான் சொன்ன நான் என் பெண்டாட்டி பிள்ளைக்காக தான் பாவம் பண்ணேன்னா, ஓ பெண்டாட்டிக்கு பிள்ளைக்கு தான் பாவம் பண்ணியா, அப்ப நீ அவங்ககிட்ட போய் கேளு உன் பாவத்துல பங்கு எடுத்துக்குவாங்களே. அப்புறம் வந்தாரு, அம்மா பெண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருந்தாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்காக நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நீங்க அதில் பங்கு எடுத்துக்குவீங்களா. அவங்க சொன்னா நாங்கையே பங்கு எடுத்துக்கணும், அது நீ தான் அனுபவிக்கணும். அப்பதான் ரத்னாகர் புரிஞ்சுது என் வாழ்க்கையே அர்த்தமற்று போயிடுச்சுன்னு. இவங்களுக்காக நான் உழைத்து திருடி சம்பாரிச்சு வந்தது, அந்த பாவத்தை தான் நான் சேர்த்திருக்கேன், எந்த பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி யாருமே ஏத்துக்க தயாரா இல்லை கல்வி, அதுவும் கலியுகத்துல சுத்தமா தயாரா இல்லை. நீ கஷ்டப்பட்டா நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிடுவோம், உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன சுகத்தை கண்டேன்ப்பா. அப்படிதான் அடுத்த ஃபைட்டு சண்டை வரும். சண்டை வரும்போது உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு இதுவும் இல்லை. இப்ப என்ன நடக்குது அங்க, உங்களுக்குள்ள பரஸ்பரம் இல்லை. ஆனா வேத காலத்துல அப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க. ஹரிச்சந்திரா, ஹரே கிருஷ்ணா, ஹரிச்சந்திரா வந்து உண்மை பேசுறதுக்காக எல்லாத்தையும் விட்டு போனார். ஸ்மசானத்துல வந்து இறந்து போன உடல் அழிக்கக்கூடியது, அவன் மனைவி விட்டு போகவே இல்லை அவங்களை. சாவித்ரி சத்தியவான், சாவித்ரி தன் கணவனை விட்டு போகவே இல்லை. ஈவன் பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு கிளாஸ்ல ஒரு உபன்யாசத்துல சொல்றாரு, வங்காளத்துல ஒரு கணவன் மனைவி, அந்த கணவனுக்கு எழுந்து நடக்க முடியாது, அவரு உடம்பெல்லாம் கை காலெல்லாம் போய் அவர் அந்த வீல் சக்கரத்துலாம் உட்காந்து போவார். ஆனா மனைவி கூட சேவை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ஒண்ணுத்துக்காக அந்த கணவனை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவன் விட்டுட்டு போயிடல, நல்ல வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் பயிற்சி கொடுக்காதனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை. ஊர்மிளாவை பத்தி யாருக்கும் தெரியல, அதனாலதான் ஊர்மிளாவுடைய தியாகம் என்ன, ஊர்மிளா எப்படி தியாகம் பண்ணாங்க, சீதாதேவி எப்படி தியாகம் பண்ணாங்க. சீதாதேவி நினைச்சிருந்தா நான் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாமே, அயோத்தியால வந்து பட்டுமத்தில் படுத்துக்கணும், ராமர் போயிட்டு வரட்டும், நம்ம எதுக்கு அவர் கூட போகணும். சீதா மாதா பிரபு எங்க இருக்காரோ அதான் எனக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஆடை உடுத்தினதும் இல்ல அவங்க. ராமாயணத்துல எனக்கு வால்மீகி ராமாயணத்துல சீதாதேவி ராஜகுமாரியா தான் ஆடை உடுத்தியிருக்காங்க. அவளுக்கு வந்து இந்த மர உர மரத்துல இருந்து அந்த பட்டையை உரிச்சு அதை அதை வந்து துணி மாதிரி மேல உடுத்திக்கிறது. அது சீதாதேவிக்கு எப்படி உடுத்தணும்னு கூட தெரியாது, ராமர் சொல்லி கொடுத்தாரு எப்படி உடுத்துறதுன்னு. அந்த மாதிரி எல்லாமே புதுசு அவங்களுக்கு, எல்லாமே புதிது. காடு புதுசு, அந்த வாழ்க்கை புதுசு, எல்லாமே புதுசு. அது ஒரு தவம் அது. அப்போ பகவானுடைய சேவைக்காக அந்த தவத்தை ஏத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு என்னுடைய சுகம் எங்க இருக்கு, என் சுகம் அரண்மனையில இல்ல, ராமருடைய பாதத்துல இருக்கு. பகவானுடைய திருப்பாதத்துல என் சுகம் இருக்கே தவிர அது இந்த அரண்மனையிலோ மாட மாளிகையிலோ குலோப் ஜாமுன் சாப்பிடல என் சுகம் இல்லையா. அரண்மனையில இருந்தா நல்லா சாப்பிடலாம் ரசகுல்லா குலோப் ஜாமுன்ல, காட்டுல வந்து யாரும் ரசகுல்லா பண்ணி தருவாங்களா நமக்கு, அங்க குரங்கு சாப்பிடுற பழம் தான் கிடைக்கும், நல்ல பழங்கள் ஒன்றும் கிடைக்காது. அதனால ஏ அவருக்கு போவாங்க பிரசாதம் கொடுங்க சாப்பிடுங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். நம்ம வந்து கிளாஸ்ல இருக்கும்போது யாராவது கெஸ்ட் கெஸ்ட் போனாங்கன்னா வந்து பிரசாதம் கொடுத்து சேர்த்துக்கு. ஓகே, அப்ப என்ன பேசிட்டு இருந்தோம், காட்டுல வந்து நமக்கு குலோப் ஜாமுன் ரசகுல்லா எல்லாம் கிடைக்காது. காட்டுல வந்து வந்து ஆப்பிள் ஆரஞ்சு கூட எல்லா காட்டுலயும் கிடைக்காது, ஒரு சில இடங்கள்ல தான் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கிடைக்கும். முக்காவாசி காடுகள்ல வந்து குரங்குகள் சாப்பிடுற பழம் கிழங்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். சீதாதேவி அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையில். அவங்க ராஜகுமாரி மிதிலையின் ஜனகருடைய புதல்வி ஜானகி எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க, தங்க பேலையில வந்து பால் குடிச்சிருப்பாங்க, தங்க தட்டுல சாப்பிட்டு தங்கத்தாலான ஆபரணங்களையும் மத்தியிலையும் படுத்து தூங்குறாங்க, அந்த மாதிரி வாழ்ந்தவங்க. அப்ப என்ன பண்ணாங்க பிரபுக்காக லக்ஷ்மணன். அப்போ ராமாயணத்துல ஃபுல்லா தியாகம் தான், கிருஷ்ணருக்காக தியாகம் செய்வது பகவானுடைய சேவைக்காக. அப்ப ராமருடைய சேவைக்காக லக்ஷ்மணன் தன் சுகபோக வாழ்க்கையை தியாகம் செய்தார். ராமருடைய சேவைக்காக லக்ஷ்மணன் தன் சுகபோக வாழ்க்கையை தியாகம் செஞ்சார். அப்ப லக்ஷ்மணனுக்கு எங்க சுவை இருந்தது, ராமருடைய பாதத்துல சுவை இருந்தது. அப்ப பௌதிக அயோத்தியாவின் அரண்மனையோ அவரு அவருடைய அந்த அந்த ராஜகுமாரன் வாழ்க்கையோ லக்ஷ்மணனை கவரல, லக்ஷ்மணனுக்கு ராமருடைய பாதம் தான் கவர்ந்தது. ஊர்மிளாவுக்கு வந்து தன் கணவன் மேல பௌதிகமான பற்றுதல் இல்ல, கணவனுடைய சேவைக்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. 14 வருஷம் ஆகும், சரி வரட்டும், என்னைக்கு பிரபு திரும்ப வந்துருவார், அவர் வர.
பிரபு திரும்ப வருவாரு அப்படின்னு ஊர் விழா காத்துட்டு இருக்க. என்னவெல்லாம் நடக்கலாமே, போனவர் திரும்ப வராம இப்ப காட்டுக்கு போறாங்க, அங்க ராட்சசர்கள் இருப்பாங்க, கொடூரமான மிருகங்கள் இருக்கும், என்ன வேணாலும் ஆபத்து எடுக்கலாம், என்ன வேணாலும் ஆபத்து நடக்கலாம். அப்ப ஊர்மிளா என்ன நம்பிக்கையோடு காத்திருக்காங்க, என்னுடைய பிரபு போய் சேவை பண்ணட்டும். கௌஸ் சுமித்ரா சுமித்ரா ஆகட்டும், ஜெகநாத் சுவாமிக்கு பல்தே சுபத்ரமையாக்கி. அப்போ ஊர்மிளா ஆகட்டும், அப்போ ஊர்மிளா சுமித்ரா இவங்க எல்லாருமே எப்படி என்ன பண்ணாங்க, பௌதிகத்துல பற்றுதலால லக்ஷ்மணன் மேல வந்து அட்ராக்ஷன் இல்லை அவங்களுக்கு, லக்ஷ்மணா பிரபுவுக்கு சேவை பண்ணணும். அப்ப ரெண்டு இந்த மாதிரி ஒரு தாயும் இந்த மாதிரி ஒரு தாரம் அமைந்தது பெரும் பாக்கியம். சுமித்ரா மாதிரி ஒரு அம்மாவும், சாரி சுமித்ரா மாதிரி ஒரு அம்மாவும் ஊர்மிளா மாதிரி ஒரு மனைவியும் இருந்ததுனால லக்ஷ்மணன் வந்து ராமருக்கு சேவனம் பண்ண முடியும். அவங்க தங்களுடைய சுகத்தை தியாகம் பண்ணாங்க, என் பையன் என் கூட இருக்கணும், என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கணும், பகவானுக்கு போய் சேவை பண்ணணும். அப்ப சீதா மாதா அவங்களும் தியாகம், அரண்மனை வாழ்க்கை அவங்க நினைச்சிருந்தா நீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க பிரபு, போற வழியில என்ன மிதிலால் இறக்கி விட்டு போயிடுங்க இல்லையா, நீங்க போற வழியில என்ன மிதிலால் இறக்கி விட்டு போயிருங்க, நான் எங்க அப்பா வீட்டுல இருந்துக்கிறேன், நீங்க ஃபாரஸ்ட் வனவாசம் எல்லாம் முடிச்சுட்டு நொந்து நூடுல் சாய் திரும்ப வாங்க நம்ம மீட் பண்ணலாம் இல்லையா. அப்படி சொல்லல சீதா மாதா, எங்க நீங்க வந்து காட்டுக்கு போறீங்க, என்னை கொண்டு அப்பாவுடைய வீட்டுல விட்டுருங்க, நான் அரண்மனையில ஜாலியா வாழ்ந்துருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. சீதா மாதா அதை விரும்பல, சீதா மாதா நினைச்சிருந்தா அயோத்தியால இருந்திருக்கலாம், இல்ல ஒரு ரதம் எடுத்துட்டு அவங்க மிதிலாவுக்கு போயிருக்கலாம். அவங்க என்ன விரும்பினாங்க, பிரபுவோடைய சேவை தான் எனக்கு முக்கியம், பிரபு எங்க இருக்காரோ தான் எனக்கு அயோத்தியா. இப்ப சீதா தேவி தியாகம், இந்த மாதிரி லக்ஷ்மணனையும் சீதாவும் உடன் அழைச்சிட்டு ராமர் காட்டுக்கு போறாரு. சரி அங்க போனா ராமர் ராமர் ராமச்சந்திர பிரபு சரி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் பகவான் வந்து பகவான் எல்லாம் பிராமணர்கள் வழிபட்டா அவங்களை அடையலாம், பின்ன வேத மந்திரம் படித்தவங்க வேத மந்திரம் படித்தவங்க உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் பகவானை சுலபமாக அணுகலாம், நம்மெல்லாம் பகவானை அணுக முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். நீச்ச குலத்தில் பிறந்தவங்க, குகன் வந்து ஒரு வேட குலத்தில் பிறந்தவர், நிஷாட வம்சத்தை சேர்ந்தவர். குகன் பிரபுவை கண்ட உடனே அப்படியே அழற, கண்ணிலிருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர், என்னுடைய ஹரே கிருஷ்ணா, யாரோ பின்னாடி பாத்திரம் எல்லாம் உருட்டுறாங்க, புயல் அடிக்குது, பாத்திரம் உருட்டுற சத்தம் கேக்குது, யாரு அன்மியூட் பண்ணல, யாரோ மியூட் பண்ணாம இருக்க அன்மியூட்ல இருக்காங்க யாரும் தெரியல. சரி இப்ப இந்த ஜூம் மீட்டிங் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லேகியம் விக்கிறவங்க இல்லையா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து தூதுவளையில ஏத்து வச்சு பாபா பாபா பேசிட்டே இருப்பாங்க, மத்தவங்க அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜூம் மீட்டிங் வந்தோடனே அவங்கவுங்க கேமரா ஆன் பண்ண மாட்டாங்க, போனை ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த பேசுறவர் வந்து லேகியம் விற்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு, மற்றவங்க அவங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வகையில நல்லதுதான், அட்லீஸ்ட் கேட்டுட்டு பண்றோம், இன்னொரு வகையில கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்காரு, என்னதான் உட்காந்து கேட்கற மாதிரி வேலை பண்ணிட்டு கேட்கும் போது நம்ம உட்காந்து கேட்டாலே மறந்து போயிடுவோம். உட்காந்து பாகவத கிளாஸ்ல உட்காந்து கேட்டாலே நேத்து பாகவதத்துல என்ன படிச்சோம், நேத்து என்ன படிச்சோம், மண்டையை போட்டு பிச்சுக்கணும், மாதாஜி நேத்து என்னமோ சொன்னாங்க அதை மறந்துட்டேங்க அப்படி. அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. அதனாலதான் வீடியோ ஆன் பண்ண சொல்றது. இப்ப என்ன நடந்துச்சு, எங்க பேசிட்டு இருந்தோம், சீதா குகன் பாத்தீங்களா, இப்ப நான் பேசினதே உங்களால சொல்ல முடியல, குகனை பத்தி பேசினது நீங்க சீதா மாதல இருந்து நீ வெளியில வரல. குகன் வந்து ஒரு வேட குலத்தை சேர்ந்தவர், அவரு ராமர் மேல அன்பு, ராமர் மேல அன்பு, ராமரை கண்டவுடனே அழுதார், பிரபுக்கு இப்படி ஒரு நிலையா. அப்ப குகன் சொன்னாரு, நான் வந்து அவருக்கு சின்ன படை தான் இருக்கு, குகனுடைய படை வந்து ஒரு சின்ன குறும் படை, அந்த குறுகிய காட்டுக்குள்ள அவர் ஒரு சின்ன அவர் இந்த வேட குலத்துக்கு ஒரு ராஜாவா இருக்காரு. இப்ப குகன் சொன்னாரு, நான் அயோத்தியா மேல போர் தொடுத்து எல்லோரையும் நான் கொல்ல போறேன், நான் இறந்தாலும் பரவாயில்ல பிரபு, நீங்க அயோத்தியாவின் சக்கரவர்த்தியா இருக்கணும். ராம் ஹரே கிருஷ்ணா. யாரும் நீ அன்மியூட் பண்ணல, சாரி மியூட் பண்ணல, ரைட் ஓகே. அப்போ குகன் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் சொன்னாரு நான் வந்து அயோத்தியாவில் போர் தொடுக்கிறேன், ராமர் சொன்னாரு இல்ல இல்ல குகா, அது வந்து அப்பாவுடைய வாக்கு, நான் காப்பாத்தணும். சரி அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அயோத்தியாவுக்கு ராஜாவா இருக்க வேண்டாம், என்னுடைய ராஜ்யத்துக்கு நீங்க ராஜாவா இருக்க, என்னுடைய ராஜ்யத்துக்கு நீங்க ராஜாவா இருங்க. அப்ப ராமர் ஏத்துட்டு இருக்கலாமா, ஏன் ராமர் ஏத்துக்கல,
சரி அவர் காட்டில் தானே இருக்காரு, காட்டில் தான் இருக்காரு. குகன் வந்து ராஜ்யத்தை வந்து ராமருக்கு சொல் கொடுக்குறேங்கிறாரு, என்னுடைய ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்கங்க, நான் உங்களுக்கு சேவையா இருக்கு. இந்த மாதிரி யாரா சொல்லுவாங்களா? ஏ நீ உயிர் நண்பன்டா, என் காரணி எடுத்துன்னு போய்க்கிறான் சாவி கொடுப்பானா? சைக்கிள் சாவியை தரமாட்டான். சைக்கிளோ பேனாவை கொடுத்த நான் பார்த்துருக்கேன் பேங்க்ல, நான் கூட அப்படிதான் பண்ணுவேன். பேனா கொடுக்கும்போது மூடியை கழட்டிடுவேன், பேனாவோட போயிடுவான், மூடி பாக்கெட்ல ஞாபகம் சார் மறந்துட்டு சார் ஞாபகம் மறந்தே குத்திட்டு போயிடுவான். அதுவும் கொரோனா வந்த டைம்ல என்ன நடந்துச்சு, ஒரு நாள் பேங்க்கு போனேன், ரொம்ப மும்முரமா எழுதிட்டு இருந்தேன், ஒருத்தர் வந்து சார் கொஞ்சம் பேனா கொடுங்க சார், என்னடா பண்றது கொரோனா காலம் வேற, பேனா வேற கேட்கறேன், பேனா கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா அவன் வேற கொரோனா இருந்தது, அந்த பேனா வாங்கி எனக்கு அப்புறம் கொரோனா வந்துடும், அதனால பேனா கொடுத்துட்டு. இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேனா போச்சு எனக்கு பேங்க்ல, ரெண்டு மூணு தடவை பேங்க்கு போனேன், ரெண்டு மூணு தடவை பேனா கேட்டாங்க, பேனா போச்சு. அதுக்கே வருத்தம், ஐயோ 5 ரூபா பேனா போயிடுச்சேன்னு. குகன் என்ன சொல்ற, ராஜ்யத்துக்கு கொடுக்க தயாரா இருக்கிறார். பிரபு என் ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்க, நீங்க ராஜா வருங்க, நான் உங்களுக்கு சேவை பண்றேன்னு. நீங்க வந்து ராஜாவா இருக்க, நான் உங்களுக்கு சேவை பண்றேன். அப்ப ராமர் என்ன சொன்னாரு, குகா இதுவும் அயோத்தியாவின் எல்லைக்கு உட்பட்டது. அயோத்தியாவில் இருக்கிறவங்க பேரரசர்கள், அந்த பேரரசருக்கு கீழே நிறைய குறுநில மன்னர்கள் சிற்றரசர்கள். அப்ப இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டாலும் ராமர் வந்து அந்த வனவாசத்துல வந்து அது பர்ஃபெக்டா பண்ணதா அவர், அது வந்து சரியான முறை அல்ல, இது தர்மம் ஆகாது, ஏன்னா நான் வாக்கு கொடுத்துருக்கே காட்டுல போய் முனிவரை போல வாழ்வேன், அப்ப எப்படி ராஜ்யத்தை ஏத்துக்க முடியும்? குகன் அழற, அன்னைக்கு ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. குகனும் லக்ஷ்மணனும் பேசிக்கிட்டே இருக்காங்க, என்ன பேசுறாங்க, இந்த பிரபு ராமச்சந்திரர் வந்து பட்டு மெத்தையில படுத்து தூங்க வேண்டியவர், பட்டு மெத்தையும் தங்க கட்டிலையும் படுத்து தூங்க வேண்டியவர், சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட வேண்டியவர், இன்னைக்கு வந்து பழமும் கிழங்கும் சாப்பிட்டு தரையில படுத்திருக்காரு, தரையில வந்து அந்த வாழை மட்டையை விரிச்சு அது மேல படுத்திருக்காரு. பரம புருஷோத்தமன் உளுமுதர் கடவுள், வைகுண்டத்துல ராஜா, வைகுண்டத்துடைய வைகுண்டாதிபதி, இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் தான் தலைவர், அகிலத்துடைய நாயகன், லோக நாயகன். அவர் எப்படி இருக்காரு, ராம பகவான் ராமச்சந்திர பிரபு வந்தப்போ வாழை மட்டையில படுத்துங்கிட்டு இருக்கிறார், எப்படி இருக்கும் அழுக வருது லக்ஷ்மணனுக்கும் குகனுக்கும், யாத்திரை பூரா அழுதுட்டே இருந்தேன். போகும்போது குகனை ராமர் கட்டி தழுவிக்கிட்டார், குகா உம்மோடு நாம் ஐவரானும், நாங்க 4 பேர் சகோதரர்கள், நீ என்னுடைய சகோதரன் தான், யார் ஒத்துக்குவா இந்த மாதிரி. நம்ம ஒன்னும் ஒரு பிச்சைக்காரனை போய் ஒரு உன் வீட்டுக்கு ஒன்றும் பிச்சைக்காரங்க வந்தாங்க, ஓ நீங்க வந்து என் குடும்பத்துல ஒருத்தர் தான் கட்டி பிடிக்குமா பிச்சைக்காரன் இல்லையா? ஆனா சினிமா நடிகரை பார்த்துன்னு போய் கட்டி பிடிக்கணும்னு தோணும், ஆ இது என்னுடைய ஹீரோ, என்னுடைய மாஸ்டர். அதே போல விளையாட்டு வீரரை பார்த்தா, ஆ இவர் சச்சின் டெண்டுல்கர், வா சச்சின் டெண்டுல்கர், போய் கட்டி பிடிக்கணும், ஒரு பிச்சைக்காரன் வந்தா போய் கட்டி பிடிப்போமா நம்ம, ஐயோ பிச்சைக்கார வந்திருக்காரு பாவம் அப்படின்னு, வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க கட்டி பிடிப்போமா போய். அப்ப ராமச்சந்திர பிரபு அப்படி பார்க்கல, முனிவர்களை போய் பாதத்தை தொட்டு வணங்கினாரு, குகனை வந்து தள்ளி வைக்கல, குகனை கட்டி தழுவிக்கிட்டார், அன்பு செஞ்சார். ஓ இவன் நீச்சன், இவன் கீழ்குளத்துல பிறந்து விட்டான், இவனை நான் தொடக்கூடாது, ஏ குகா தள்ளி போனி அப்படியா பண்ணாரு, விளக்கியா வச்சாரு, அப்படியே கட்டி தழுவிக்கிட்டார். குகனோட கண்ணு இருந்து அப்படியே கண்ணீர் வந்து, நான் என்ன பாக்கிய பண்ணேன், பிரபு வந்து இப்படி மேல அன்பு செய்யறாரு. அப்புறம் குகனை மீட் பண்ணிட்டு அந்த நதியை கடந்து போறாங்க, ஜனஸ்தானத்துக்கு போறாங்க, போய் பாரத்வாஜ மகரிஷியோட ஆசிரமம் அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் யாத்திரையை தொடங்கினாங்க. சித்திரக்கூடத்துல இருந்தாங்க. இங்க பரதன் திரும்ப வந்தாரு, அப்போ அடுத்தது பாருங்க பரதா, பரதன் எப்படி, பரதன் நினைச்சிருந்தா இதுதான் சான்ஸ், ராமர் போயிட்டாரு எனக்கு காம்படிஷனே இல்லை, இப்போ எனக்கு காம்படிஷனே இல்லை, ராமரே போயிட்டாரு, இனி என்ன ராஜ்யம் தான் அனுபவிக்க வேண்டியதுதான், நானே ராஜா நானே மந்திரி எல்லாம் அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா பரதன் என்ன நினைச்சாரு, ஒத்துக்கவே இல்லை, முடியவே முடியாது, பரதனுக்கு வேற பரீட்சை வேற, பல பேர் பரதனுடைய ஹிருதயத்தை வந்து ஈட்டியால குத்துனா. பரதன் வந்து பாக்குறாரு அயோத்தியாவே சூன்யமாயிருக்கு, கேகை நாட்டிலிருந்து வந்தாரு, செய்தி அனுப்பிச்சாங்க, முன்னெல்லாம் டெலகிராம் அனுப்புவாங்க, நான் சின்ன பையனா இருக்கும் போது இந்த டெலகிராம்னு ஒன்று இருந்தது, சின்னதாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போனேன், அப்படி நீளமா ஒரு சின்ன பேப்பர்ல ஒரே வரியில செய்தி அனுப்பணும், டெலகிராம் முன்னெல்லாம் டெலகிராம் தந்தி வருதுனாலே பயந்துக்குவாங்க, யாரோ மண்டையை போட்டாங்களோ யாரோ செத்து போயிட்டாங்களோ, தாத்தாவை பாட்டி யாரோ போயிட்டாங்க போல, டெலகிராம் வருதுனாலே பயந்துக்குவாங்க. அப்போ கேகை நாட்டுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க, இல்ல பரதன் திரும்ப வரணும், உடனே வரணும், பரதன் வந்து அயோத்தியாவுக்கு உடனே திரும்ப வரணும், அரச உத்தரவு சீக்கிரம் வாங்க. அதுக்கு முன்னாடி ராத்திரியே பரதனுக்கு பல அபசகுணங்கள் கனவுல, வானத்திலிருந்து ரத்தம் மழையா பொழியுது, ஓநாய் குள்ள நெறியில ஊழையிடுது,
நரிகள்லாம் கத்துது, பசுவோடைய மடியில இருந்து பால் இப்பதான் ரத்தம் சுரக்குது, ரொம்ப கெட்ட 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 சகுனமா வருது. பரதன் குடிச்சிட்டார், என்னமோ நடக்க போகுது, ஏதோ அசம்பாவிதம் அபசகுணம் பண்ண போகுது. பரதனுக்கு ஒரே மனதுல குழப்பம். அந்த நேரத்தில் இந்த செய்தி வேற வருது, உடனே அயோத்தியாவுக்கு வாங்க. காற்றை விட மின்னலை விட வேகத்துல ரதம் பறக்கு, பரதனுடைய ரதம் கேகை நாட்டில இருந்து காற்றை விட வேகமா மின்னல் வேகத்துல வராரு அயோத்தியால வந்து. அயோத்தியாவே சூன்யம் ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமித்தது போல. ஹரே கிருஷ்ணா. அயோத்தியாவே சூரியன் அஸ்தமித்தது போல சூன்யம் ஆயிடுச்சு. மரங்கள் எல்லாம் மொட்டை பட்டு போய் நிக்குது, மரம்லாம் மரமெல்லாம் வாடி போய் பட்டு போய் இலைகள்லாம் முதிர்ந்து மொட்டை மரமா நிக்குது. வீடு முன்னாடிலாம் தெளித்து கோலம் போடல, வீடெல்லாம் தெளிச்சு கோலம் போடல. அங்க எங்கு பார்த்தாலும் அபசகுணம் அமங்கலமா இருக்கு. பரதனுக்கு மேலும் மேலும் அந்த யோஜனை, அது என்ன நடந்தது, ஏன் அயோத்தியா, அயோத்தியாவே ஒரு நாளும் பரதன் அப்படி பார்த்தது இல்லை. அயோத்தியா வந்து அப்படி மங்களகரமாக அப்படியே ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கு. ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுடைய பாதம், ராமச்சந்திர பிரபு அயோத்தியாவில் தோணு. அயோத்தியா வந்து அப்படி ஐஸ்வர்யம் நிறைந்து அயோத்தியா, அங்கு ஜனங்களுக்கு கவலையே கிடையாது, துன்பமே இல்லை, கவலை இல்லை, ஐஸ்வர்யங்களோடு வாழ்ந்தாங்க. இப்ப பார்த்தா அயோத்தியாவே சூன்யமா இருக்கு, வெளிச்சம் இல்ல, இருள் படுந்து பாலடைஞ்சு நகரம் மாதிரி இருக்கு, பஞ்சத்துல போட்ட அடிபட்ட நகரம் மாதிரி. மிருகங்களுக்கு கூட சந்தோஷம் இல்லை, மிருகங்கள் எல்லாரும் ரொம்ப கவலையில இருக்காங்க. பரதன் வேகம் அவரார் அரண்மனைக்கு வரார், கடைசியில் நேர கைகையுடைய அந்த புறத்துக்கு வரார். எங்க அப்பா, எங்க ராமன், எங்க யாரு, காரணம் என்ன ஆச்சு, என்ன நடந்தது? கைகை சொன்ன, பரதா வந்து விட்டாயா, என்ன நடந்தது தெரியுமா? பரதா நீ இல்லாத நேரத்தில் அவசர அவசரமா உன் தந்தை ராமனுக்கு முடிசூட்டி விழா ஏற்பாடு பண்ண, நல்ல விஷயம் தானே, ஆனால் நான் ஒட்டுக்கொள்ளவில்லை. என் மகன் பரதன் இருக்கும் போது எப்படி நீங்க ராமனுக்கு முடிசூட்டு பண்ணலாம்? பரதன் நான் ஆளாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போறோம், அடி சண்டாளி சதிகாரியே திட்னா பரதன், நீ என் தாய் அல்ல, நீ பேய், பேய், என்னுடைய சுகத்துக்கு நீ பெரும் துன்பம் செய்து விட்டாய். என்னுடைய சுகம் ராமனுக்கு சேவை பண்ணுவது, ராமனுடைய ராமரை என்னது பிரித்து விட்டாய், ராமனை என்னிடமிருந்து பிரித்து விட்டாய் அப்படின்னு பயங்கரமான கோபம் லக்ஷ்மணன், சாரி பரதன், பரதனுக்கு பயங்கர கோபம், கண்ணெல்லாம் சவந்துருச்சு. சத்ருகன் என்ன பண்ணாரு, மந்தாராவுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்துறாரு, பரதா இவதா காரணம், தலைமுடி பிடிச்சிட்டாரு, மந்தரை கூனியுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்து வந்து உடைவால உருவனா லக்ஷ்மண் சத்ருகனா, இப்ப சொல்ல அவன் தலையை வெட்டிடுறா. பரதன் சொன்னார், சத்ருகனா ராமர் ஒருபோதும் இதை விரும்ப மாட்டார், ஒரு பெண்ணை தண்டிப்பது அதர்மம், தர்மம் அல்ல இது, ராமச்சந்திர பிரபு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாரு, ஆனா இவங்க திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. நான் இப்பயே போறேன், இப்பயே போய் ராமரை கூட்டிட்டு வரேன். நேர கௌசல்யோடைய அந்த புறத்துக்கு வந்த கௌசல்யா தரையில விழுந்து அழுதுட்டு, தரையில விழுந்து ராமா 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 ராமன் பிரிவுல அப்படியே அழுது அழுது மயங்கி கிடக்குறேன். பரதனை பார்த்துன்னு கௌசல்யா சொன்ன முதல் வார்த்தை, பரதா இப்ப உனக்கு சந்தோஷமா, நீயே நாடு ஆளு அழு ஆள் ஆள் ஆட்சி பண்ணிக்கோ அனுபவிச்சுக்கோ, என்னை கொண்டு காட்டில் விட்டுருங்க, என்னை கொண்டு போய் ராமன்ட்ட விட்டுட்டு நீயே எடுத்துக்கோ. பரதன் அப்படியே கௌசல்யாவோட பாதத்தை பற்றி அழுவுற, கண்ணுலயே கதப்பா, நீங்களே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் எப்படி ராமனை பிரிஞ்சிருப்பேன், அழற. பரதன் சொன்ன கௌசல்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பரதனுடைய ஹிருதயத்துல வந்து ஈட்டி போல குத்தியது. பரதன் சொன்னாரு, ஒரு போதும் நடக்காது, எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, என் அம்மா என் விரோதி ஆகிவிட்டால், பெற்ற தாய் கூட எதிரி ஆய்வான் ஆழ்வார் பாடுறார், தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டே நான், அம்மா கூட எதிரி ஆவாளா, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வேணா நீங்க போய் சொல்லி பாருங்களேன், உங்க அம்மா உனக்கு எதிரி ஆயிடுவான், ஒத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி நடக்கும், நடந்துருத்தே பரதனுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு. பரதனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவனுக்கு துன்பத்தை கொடுத்துட்டாங்க, ராமனை பரதனிடமிருந்து பிரித்து விட்டாள் கைகை. அப்ப உண்மையில பரதனுக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லை, அந்த ராஜ்யமோ அரண்மனையோ குதிரைகளோ சேவகர்களோ இல்ல பரதனுக்கு சந்தோஷம், பரதனுக்கு ராமனுடைய சேவைதான் சந்தோஷம். கைகையை நல்லது பண்றதா நினைச்சு தன் மகனுக்கு கெடுதல் செய்து விட்டாள். ஆனா தாயினும் ஒரு தாய் கூட சிலப்பம் எதிரி ஆயிடலாம், வாய்ப்பு இருக்கு. ஏதோ உதாரணம் இருக்கு மகா ராமாயணத்துல, தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டுகொண்டே நாராயண, நாராயணனுடைய நாமம் பகவான் நாமம் ஒருபோதும் நமக்கு துன்பம் விளைவிக்காது, ஒருபோதும், ஒருபோதும் பகவான் நாமம் ஒருபோதும் நமக்கு துன்பம் விளைவிக்காது, மாறாக நம்மளை துன்பத்திலிருந்து விடுவிக்க கூடியது.
அப்ப கௌசல்யா சமாதானப்படுத்தினாங்க. அடுத்து சுமித்ரட்ட வந்தாங்க. அவர் சொன்னாரு, பரதா உனக்கு சந்தோஷமா இப்போ. அவரும் சொன்ன உடனே அவருக்கு வேதனை. பின்ன சுமித்ரனை புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் வசிஷ்ட மகரிஷ்டர் வந்து வசிஷ்டர் சொன்னாரு, பரதா நீ வேணா நாடு ஆண்டுக்கோ, எங்களை கொண்டு போய் காட்டுல விட்டுருன. இப்படி ஒவ்வொருவருடைய வார்த்தையும் பரதனுடைய ஹிருதயம். அவர் உண்மையான பக்தர், உண்மையான பக்தரை வந்து எல்லோரும் பரீட்சை பண்ணாங்க. எல்லோரும் அவருடைய அவருடைய வார்த்தைகளால கஷ்டப்படுத்தினாங்க. பரதன் எல்லாம் பொறுத்துக்கிட்டார், ஆர்கியூ பண்ணவே இல்லை யார்ட்டையும். அது எப்படி நீங்க சொல்லலாம், என்ன போய் இப்படி எல்லாம் சொல்றீங்களே, நீங்க பொறுத்துக்கிட்டார். ராமனை பிரிந்தது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடைசி என்ன முடிவு பண்ணாரு, சரி காட்டுக்கு போகணும், ரோடே போட சொல்லிட்டார். அயோத்தியால இருந்து காட்டுக்கு ஒரு ரோடு போடுங்க, ஒட்டுமொத்த சேனை, யானைகள், குதிரைங்க, ஒட்டுமொத்த அயோத்தியா போற. நம்ம ராமன் இல்லாம திரும்பி வரமாட்டோம். அதுக்கு முன்பாவே அயோத்தியாவில் உள்ள பொண்ணுகள்லாம் சொல்லிடுவாங்க, கணவர்கிட்ட ராமர் காட்டுக்கு போனாங்க, ரதம் பின்னாடி ஓடுறாங்க. ரதம் பின்னாடி ஓடும்போது தசரதர் குறிப்பிட்ட தூரம் ஓடினாரு, மயங்கி விழுந்துட்டார், அவரால் ஓட முடியல. பின்ன மற்ற பொண்ணுகள்லாம் சொன்னாங்க, நீங்க போய் ராமன் இல்லாம வந்தா நாட்டுக்குள்ள ஏத்த மாட்டோங்கள, சமைக்க மாட்டோம், சாப்பாடு கொடுக்க மாட்டோம், நாங்க அப்படியே செத்து போடுவோம். இவங்கெல்லாம் ஓடி ஓடி வந்து கடைசியில் ராமர்னால தாங்க முடியல, சரயு நதிக்கரையில் வந்தாங்க. சரயு நதியில வந்து ராமர் ரெண்டு இரவு வந்து ஓய்வு எடுக்கிறார். எல்லாரையும் எல்லாம் நினைச்சாங்க, பொழுது விடிஞ்சோடனே ராமர் மனசு மாறிடுவாரு, கூட்டிட்டு போயிடலாம். என்ன பண்ணாரு, ராத்திரி ஏறு வந்து ஒரு திசையில போனா கண்டுபிடிச்சிருவாங்க, பல திசைகளை தேர விட்ட சொன்ன. இவங்க ரொம்ப தூரம் ஓடி வந்து களைச்சு போயிட்டாங்க, ரொம்ப தூரம் ஓடி வந்து எல்லாம் களைத்து போய் மயங்கிட்டாங்க, தூக்கத்துல இருக்காங்க. நடு ராத்திரி சுமத்தனை எழுப்பி பல திசைகளை ரதத்தை ஓட்ட சொன்னார். எந்த திசையில ரதம் போனதுனே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஏமாத்திட்டு தான் போனார். அயோத்தியாவாசிகளை ஏமாத்திட்டு தான் ராமர் போக வேண்டியிருந்தது. அந்த அளவுக்கு அவங்க பகவான் மேல அன்பு வச்சிருந்தாங்க அயோத்தியாவாசிகள். அது போல இங்க பரதன் வந்து என்ன சொன்னாரு, நம்ம எல்லாம் போறோம், போய் ராமர் இல்லாம திரும்ப வரப்போறதில்ல. இது கேட்டோன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சுமித்ரன், வசிஷ்டர், கௌசல்யா எல்லாரும் ரதத்துல ஏத்திக்கிட்டு போற ரதம், ஒட்டுமொத்த அயோத்தியாவும் அணி திரண்டு வந்தது. புகன் பார்த்தான், ஓஹோ பரதன் இங்கேயே வந்துட்டானா, ராமனை காட்டுல கூட நிம்மதியா இருக்க மாட்டான், படைகள்லாம் தயாரா இருந்துக்க. கொஞ்சம் படைதான், அந்த கொஞ்சம் படையை வச்சுட்டு அவனுக்கு அவ்வளவு இது, நான் எப்படியாவது ராமருக்கு சேவை பண்ணிடணும், ராமருக்கு துன்பம் வரக்கூடாது. அப்ப சொன்னாரு குகன், தோ பரதன் வரான், பெரும் படையோடு வரான், அவன் எங்கேயும் ராமரை தொந்தரவு பண்ண வரான், நம்ம உயிர் போனாலும் சரி அவனை அனுமதிக்க கூடாது. அப்ப பரதன் பேசும்போது குகனுக்கு தெரிஞ்சது பரதன் மேல எவ்வளவு அன்பு, ராமர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான். அன்று இரவு அவங்க தூங்கவே இல்லை. எப்படி லக்ஷ்மணனும் குகனும் பேசிக் கொண்டிருந்தார்களோ அது போல குகனும் பரதனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். குகன் சொல்லும் போது பரதனுடைய கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் அருவி மாறி வருது. என் பிரபு தரையில படுத்துங்கினாரா, கிழங்குகளை பழங்களை சாப்பிட்டாரா, என்ன ஒரு வாழ்க்கை இது, அவர் அயோத்தியாவின் சக்கரவர்த்தியா இருக்க வேண்டியவர், மாட மாளிகை எங்களுக்கெல்லாம் கட்டளையிட வேண்டியவர், எங்களுக்கெல்லாம் கட்டளையிட வேண்டியவர், அப்படி வாழணுமா அப்படி அழுதார். அப்ப அவனுடைய அன்பு பார்த்து குகன் பிரபிச்சு போனார். இந்த அளவுக்கு பரதன் பகவான் மேல அன்பு வச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் இவங்கெல்லாம் கடந்து போறதுக்கு படகெல்லாம் ஏற்பாடு பண்ண, கங்கையை கடந்து போறதுக்கு படகெல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. பாரதவாஜ முனியோட ஆசிரமத்துக்கு போனார், அவரும் பரிச்சை பண்ணார். பரதா இங்கே வந்துட்டியா நீ, ராமன் சும்மா விடமாட்டியா நீ. பரதன் சொன்னார், முனிவரே நீங்களுமா என்ன, நீங்க மூணு காலம் அறிந்தவர் தானே, என் மனதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா. பரதன் அழுற. அப்ப பாரதவாஜ முனி சொன்னாரு, எனக்கு தெரியும் பரதா, உன் பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கவே நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். அவ்வளோ பேருக்கு பெரிய விருந்து கொடுத்த பரத்வாஜ முனி, ராமாயணத்துல அவர் கொடுத்த விருந்தெல்லாம் இருக்கு, நம்ம வாழ்க்கையில சாப்பிட்டுக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம். பெரிய விருந்து கொடுத்து எல்லா நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு பரத்வாஜ முனி விருந்து கொடுத்தார். எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து சித்திரகூட போனாங்க. லக்ஷ்மண ராமர் சீத்தையும் ஒரு இந்த மாதிரி ஒரு பாறை மேல உட்காந்துருக்காங்க. லக்ஷ்மணன் பக்கத்துல நிக்கிறார். தூரத்துல பார்த்தா புழுதி பறக்குது, இந்த குதிரைகளுடைய கால் குழம்பு பட்டு அந்த புழுதி எல்லாம் வருது. எங்கேயோ பார்த்தா ஒரு கொடி, அழகான ஒரு கொடி பறக்கு. அப்ப தூரத்துன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரும் படை வருவது போல இருந்து. ராமர் லக்ஷ்மணா, ஏதோ ஒரு பெரும் படை வருவது போல இருக்கிறது. அப்படின்னு லக்ஷ்மண வந்து அந்த குன்று மேல ஏறினார். ஒரு சின்ன குன்று மேல ஏறி பாக்குறாரு, ரகுவம்சத்துடைய கொடி. இதை பார்த்த லக்ஷ்மணுக்கு திரும்பி கோவம் வந்துருச்சு. லக்ஷ்மணனால கோவம், மூக்குக்கு மேல கோவம், கீழே இறங்கி வந்தார், விறுவிறுன்னு இறங்கி வந்தாரு. ராமா நான் பரதனை உயிரோடு விட மாட்டேன், இங்கே வந்துட்டாவே, அவனுக்கு ராஜ்யத்தை விட்டு கொடுத்து வந்தீங்களே நீ, அவன் பாரு ஒண்ணு இங்க எந்த வந்து என்ன செய்ய போறான் பாரு, முட்டைமால உருவனா லக்ஷ்மண பரட்ட அவன் தலையை வெட்டிடுறது. அப்ப ராமர் சொன்னாரு, லக்ஷ்மணா நீயுமா பரதனை தவறா நினைக்கிற,
பாரு பரதன் என்னை அழைச்சு போகத்தா வரான், பரதன் வந்து என்னை அழைச்சு போகத்தா வரான். ராமரை கண்ட மாத்திரத்துல ரதம் வந்துட்டு இருக்கு, ராமர் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு, ரதம் வந்துட்டு இருந்தது. ராமரை கண்ட மாத்திரம் ரதத்திலிருந்து குதித்து பரதன் ஓடி வர்றார், ரதத்திலிருந்து குதித்து ஓடி வந்து கீழே எல்லாம் விழுந்து எழுந்து ஓடி வந்து நேரம் வந்து ராமருடைய பாதங்களை விழுந்தார், பிடிச்சுக்கிட்டார், அழற. என்ன இது, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க வாங்க திரும்ப வாங்க அழற. பரதனை சமாதானப்படுத்துக்குள்ள ராமர் படாது பாடுபட்டார், உட்காந்துட்டார், நான் முடியாது நான் போக மாட்டேன், நீங்க இல்லாம நான் திரும்ப போக மாட்டேன்னு. ராமர் சொல்றாரு, அப்பாவுடைய வாக்கு தானே, அப்பாவே இப்ப இல்லையே அவரே போயிட்டாரு, அப்புறம் என்ன இருக்கு வாங்க, அதெல்லாம் முடியாது, அவர் கொடுத்த வாக்கு வாக்குதான், அவர் இருக்கிறாரு இல்லையோ அதை வாக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிதான் அவர் பூர்த்தி செய்து ஆகும். பரதன் ஒத்துக்கவே இல்லை, சரி அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நான் அப்பாவுடைய பையன் தான், நானும் பையன் தானே, நான் இருக்கேன் நீங்க போகணும், நான் காட்டுல இருக்கிறேன் நீங்க போய் நாடாளுக்குன்னு, அது ஒத்துக்கு, அது ஒத்துக்க முடியாது. அவர் என்னதானே போக சொன்னார், அது எப்படி அப்படி எல்லாம் பேசி பேசி கடைசியில் பரதன் ஒரு முடிவு பண்ணார், நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க, நான் சாப்பிடாம இங்கே இருந்து இந்த உடலை விட்டுறப்போ, நான் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து இங்கே இருந்து உடலை விட போறேன், ஏகாதசி ஒரு நாள் சாப்பிடலனாலே நமக்கு எல்லாம். பரதன் உடலை விட தயாராயிட்டார், எனக்கு வந்து இங்க வேண்டாம் இந்த உடம்பு வேண்டாம். ராமர் சமாதானப்படுத்தி படுத்தி கடைசியில ஒரு முடிவு வந்த பரதன் திரும்பி போற மாதிரி ஐடியா இல்ல, எல்லாரும் வந்து சொல்றாங்க ராமா நீங்க வந்துருங்க, அயோத்தியா வாசிகள்லாம் உங்களுடைய உங்களை பிரிந்து எப்படி இருக்காங்க, உடம்புல இருந்து உயிரை பிரிச்சு எடுத்தாச்சு, வெறும் நடைப்பினமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உயிரற்ற ஒரு நடைப்பினம் போல, ராமர் தான் உயிர் எல்லாருக்கும், ராம உயிரே எடுத்தாச்சு இப்போ, அப்புறம் ஒரு நடைப்பினமா தான் வாழ்றாங்க. என்ன சொன்னார் பிரபு சொன்னார், இல்ல இல்ல நான் வரமாட்டேன், லாஸ்ட் வரதனும் பிடிவாதமா இருக்கு. லட்சுமணனுக்கு பரதன் மேல அன்பு பார்த்து அவரு பிரமிச்சு போறாரு, இப்படி பரதன் அன்பு வச்சுட்டு இருக்காரு, யாருடைய அன்பு நீங்க ஒப்பிட முடியும், பரதனுடைய அன்பு உயர்ந்ததுன்னு ஒப்பிட முடியுமா, சீதாதேவியுடைய அன்பு உயர்ந்ததுன்னு ஒப்பிட முடியுமா, லக்ஷ்மணனுடைய அன்பு உயர்ந்ததுன்னு ஒப்பிட முடியுமா, ஹனுமானுடைய அன்பு உயர்ந்தது, விபீஷணா யாருடைய அன்பு உயர்ந்தது, யாருமே நம்ம ஒப்பிட முடியாது, எல்லோருமே அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க பிரபு, ஜடாயு லக்ஷ்மணன் சீதாதேவி எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பிரபுக்காக தியாகம் பண்ண, இதுல யாருக்குமே நீங்க இவங்களுடைய அன்புதான் உயர்ந்ததுன்னு சொல்லிடவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் மிஞ்சி சேவை பண்றாங்க. கடைசியில ராமர் சொன்னாரு, சரி நான் என் பாதுகையை கொடுக்கறேன், இந்த பாதுகையை வந்து அயோத்தியா வாழட்டும், ததியா நாம் சமாச்சரன் பாத சேவனம், ததியா நாம் அப்படின்னா பகவானுடைய சேவட பகவானுடைய சேவையில் இருக்கக்கூடியவங்களை சேவை பண்றது, பகவானுடைய வஸ்திரங்கள் அவருடைய பாதுகை இதுக்கு சேவனம் பண்றதும் பகவானை வழிபடுறதும் வேறானதல்ல, பகவானுடைய வஸ்திரம் கோயில வந்து பகவானுடைய வஸ்திரம் கொடுக்குறாங்க, பகவானுடைய பாதுகை கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அது பகவானை வர்ஷிப் பண்றது, அந்த மாதிரி வர்ஷிப் வழிபாடு செய்யும். அப்ப பரதன் என்ன பண்ணாரு, இதுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஓகே அப்ப ராமா இது நான் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறேன், இன்னைக்கு நான் உறுதி எடுக்கிறேன், நீங்க எப்படி வனவாசம் போயிட்டு திரும்ப வரமாட்டேன்னு உறுதியா இருக்கீங்களோ நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், அயோத்தியாவே உங்கள் பாதுகை ஆளும், உங்க பாதுகை தான் அயோத்தியாவை ஆளும், நான் சேவகனாக இருப்பேன், 14 வருடம் முடிந்து அடுத்த நாள் நீங்க அயோத்தியால வரணும், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், 14 வருஷம் வனவாசம் முடிந்து அடுத்த நாள் நீங்க அயோத்தியாவில் இல்லை என்றால் என்னை நீங்கள் உயிரோடு காண முடியாது, நான் அந்த உடலை மாய்த்துக் கொள்வேன், அப்படியே பரதனை கட்டி தள்ளிவிட்டார் ராமன், போ பரத நான் வருவேன், 14 வருஷம் முடிஞ்சு வர. அப்ப பரதன் நினைச்சிருந்தா அரண்மனையில இருந்திருக்கலாமே, அவர் என்ன பண்ணாரு, என் பிரபு போய் காட்டுல வாழ்வாரான்னு அரண்மனையில் இருப்பேன், அவர் போன அயோத்தியாக்கு வெளியில ஒரு கிராமம் நந்தி கிராமம் பரத்பூர் சொல்லி நந்தி கிராமம், அங்க வந்து பூமிக்கு அடியில குழி தோண்டிட்டு அதுக்குள்ள ஒரு குகை மாறி அதுக்குள்ள போயிட்டு ராமரை போலே உடை அடிச்சுக்கிட்டார், மர ஊரு தரித்து கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டார், இப்படிதான் 14 வருஷம் பரதன் இருந்தார். அவரு யாரா வந்து வீடியோ இந்த கேமரா வச்சு பாத்துட்டா இருந்தாங்க, இந்த வெப் கேமராவா என்னது சிசிடிவி கேமரா, பரதன் என்ன பண்றாரு, ஒன்னும் தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு சரணாகதி பரதன் பக்தி பண்றாரா, அவர் எந்த மாதிரி சரணாகதி பண்ணிருக்காரு, அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு பகவான் மேல அன்பும் பக்தியும் இருக்கு பரதன். 14 வருஷம் ஹனுமான் பிரமிச்சு போனார், 14 வருஷம் முடிஞ்ச உடனே வனவாசம் எல்லாம் முடிச்சுது, எல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது, எல்லாம் பேசிட்டு இருக்காரு ராமர் பேசிட்டு இருக்காரு, அப்பதான் ஞாபகம் வந்தது பரதன் சொன்னானே நான் அடுத்த நாள் வரலன்னா உயிரை விட்டுருவேன் இருக்கான். அப்போ ராமர் சொன்னாரு, ஹனுமான் நீங்க பரதனை பார்க்க போங்க, நான் வந்து வனவாசம் முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அவன் முகத்துல என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாருங்க, அவனுக்கு வந்து முகம் வந்து சுழிச்சு போயிடுச்சு அப்படின்னா ஐயோ ராமர் திரும்ப வந்துருவாரா போச்சுடா
அப்படின்னா நம்ம இங்கே இருந்துருவோம் போக வேண்டாம். பரதனுக்கு நான் வர்றது இஷ்டம் இல்லைன்னா நம்ம எங்கே இருந்துருவோம் போக வேண்டாம். பரதன் விரும்புனா நம்ம போகலாம். ஹனுமானுக்கு பரதனை பத்தி தெரியல. ஓ அப்படியா, சரி பார்க்கலாம். ஹனுமான் வந்தார், அப்படியே பறந்து வந்தார். வந்து பார்த்தா ஹனுமான் பிரமிச்சு போனாரு. ராமர் போலயே அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு, புலிக்குள்ள தங்கி இருக்காரு, கிழங்குலயும் பழத்தையும் சாப்பிட்டு அந்த மறு ஊர் போட்டிருக்காரு. அப்ப ஹனுமான் பார்த்த உடனே பரதன் எழுந்து வந்து கட்டி தழுவிக்கிட்டாரு. எங்க எங்க பிரபு, எங்க ராமர், எங்க? வனவாசம் முடிந்ததுன்னு சொல்ல வந்தார். அப்ப உடனே சொல்றாரு பரதன், நான் இப்ப உனக்கு தானம் கொடுக்கிறேன், பல பசுக்களும் நிலங்களும் என்னவெல்லாம் உனக்கு தானம் கொடுக்கிறேன். அப்படி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சார் பரதன், தலைகால் குத்திட்டு. அப்ப அடுத்த வார்த்தை பரதன் அஸ்வினன் சொல்றாரு, பரதா, ராமர் சொன்னாரு உனக்கு ஒருவேளை ராஜ்யம் பண்ணணும்னு ஆசை இருந்தா நீயே வச்சுக்கோ. இத கேட்ட உடனே பரதனுக்கு அப்படியே கண்ணுறது கண். இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லிட்டு தலையை துண்டிச்சிருப்பேன். இதே வார்த்தையை வந்து என்கிட்ட வேற யாராவது நீ ராமரோட ராஜ்யத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அவனை கொன்னிருப்பேன். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு அலறார் பரதன். அப்பதான் அனுமானுக்கு புரிஞ்சது பரதனுக்கு பகவான் மேல உள்ள அன்பு. ரெண்டு பேர் கட்டி தழுவிக்கிட்டாங்க. அப்படியே கண்ணுல இருந்து வந்து கண்ணீரால் அபிஷேகம் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் அன்பு பண்ணாங்க. இன்னைக்கு அங்க போனா பரதனும் அனுமானும் கட்டி தழுவிருக்கிற ஒரு விக்கிரகம் இருக்காங்க பரத்பூர்ல. இங்க நெட்ல போட கூட பாக்கலாம். இந்த மாதிரிலாம் ராமாயணம், ராமாயணம் என்றாலே சேவை, பகவத் சேவை, தியாகம், அன்பு, எளிமை, பணிவு, துறவு. இதுதான் ஒரு பக்தர் இப்படிதான் இருக்கணும். பகவானும் அப்படிதான் வாழ்ந்து காமிச்சாரு, பகவானுடைய பக்தர்களும் அப்படிதான் வாழ்ந்த. துளி கூட பௌதீகத்துல பற்றுதலோ, பேராசை, காமம், கோபம் எதுவுமே கிடையாது. அற்புதமான பாடம் ராமாயணம் கற்று. ஒவ்வொரு பக்தர்களும் எப்படி சரணாகதி பண்ணணும், எப்படி சேவை பண்ணணும், எப்படி பகவான் மேல அன்பு வச்சிருக்கணும், எப்படி தியாகம் பண்றது, தியாகத்துல போட்டி, எப்படி பகவானுக்கு தியாகம் செய்யறது தங்கள் வாழ்க்கை. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாதா.